Lord. Hallelujah. Praise the Lord. Hallelujah. நாம் யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உடையவரே மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த விடுதலையின் சுகமளிக்கும் நாளிலும் தேவ ஆவியானவர் நீரங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிற பரிசுத்தாவியானவர் நீரங்களுக்கு முன்பதாக கடந்து செல்கிறதற்காக நன்றி. நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் கூட்டி சேர்ப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, மே துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஜீசஸ், ஜீசஸ். நன்றி, 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 நன்றி. நன்றியோடுமை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை உள்ளவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம், கிருபை உள்ளவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, உகந்த காணிக்கையா. கைகளை உயர்த்தி சொல்லுமா, ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த
இந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையான் உகர்ந்து மகிழுமையா வேண்டாது வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கீரே வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கீரே மீண்டும் தலை தூக்காமல் ஆண்டு சேர்ந்த கரங்களை உயர்த்தி உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா இந்த கால வேலை முழுவதுமாய் அர்ப்பணித்து சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா சொல்லுங்க உகர்ந்து அவை சுகந்த வாசனையா உகந்து மகிழுமையா சுகந்த வாசனையா உகர்ந்து அப்பாவும் அப்பாவும் சமூகத்தில் ஆர்வமாய் வந்தேனையா தப்பாமல் தப்பாமல் வணைந்து கொள்ளு பயன்படுத்து தப்பாமல் வணைந்து கொள்ளு ஒப்பாக அர்ப்பணித்த ஆவியாத்மா சரீரம் முழுவதுமாய் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா உகர்ந்து மகிழுமையா சுகந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி மகிழுமையாலுயா ஆஹாஹாலுயா ஆஹாஹாலுயா இந்த நாளிலே இந்த ஸ்தலம் முழுவதும் நிரப்பப்படுவதாக பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட
நல்ல கால வேலைக்காக நன்றி. சுகமளிக்கும் விடுதலையும் கூட்டத்தில் இயேசுவின் நாமத்தினால் என்னுடைய பாதத்திலே வந்து நிற்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசன்னம் ஆட்கொள்வதாக. தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கூட்டி ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதத்தின் இந்த முதல் ஆண்டவரே இந்த விடுதலையின் கூட்டத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. தடைகளை நீக்கி போடுகிறவர். வந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தேவன் இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதத்தை நீர் செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஒரு பரிபூர்ண ஜீவன் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆவி ஆத்மா சரத்திலே வாழ்க்கை ஒவ்வொரு பகுதிகளையும் பரிபூர்ண ஜீவன் உண்டாகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. விடுதலையின் ஆவியானவர் பலமாய் இந்த நாள் எங்கள் மத்தியில் அசைவாடுவீராக. அவருடைய நாம மகிமைப்படுகிறதற்காக நன்றி. அவருடைய வார்த்தை பரத்திலிருந்து ஒவ்வொரு ஆத்மாவையும் ஹல்லேலூயா விடாய்த்து போன ஒவ்வொரு ஆத்மாவையும் தேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. சோர்ந்து போன ஹல்லேலூயா எல்லா ஆத்மாவையும் நீர் கட்டி நீர் காயமாற்றுகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. அன்பின் அபிஷேகம் அன்பின் தைல மூட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பகுதிகளும் நாம மகிமைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் தடைகளை உடைத்து நீர் இழுத்து கொண்டு வருகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவியின் சேனையின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். இந்த கூட்டத்திற்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மலமாவதாக, நிர்மலமாவதாக, நிர்மலமாவதாக. நல்ல அந்நிய பாஷையில் பேசி கரங்களை தட்டி இந்த கால வேளையில எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாகட்டும், 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 நிர்மலமாகட்டும். கரங்களை தட்டும் பொழுது ஒரு விசேஷித்த பலன் பரத்திலிருந்து இறங்குவதாக, 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 இறங்குவதாக. இந்த நாளிலே இந்த விசேஷித்த கூட்டத்திலே விடாய்த்த ஒவ்வொரு ஆத்மாக்களையும் சம்பூர்ணமாய், சம்பூர்ணமாய் நிரப்பி அனுப்புகிற தேவ கிருபை இறங்குகிறதற்காக நன்றி. சம்பூர்ணமடைய பண்ணுவீராக, சம்பூர்ணமடைய பண்ணுவீராக. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஏப்ரல் மாதத்தின் விடுதலையின் சுகமளிக்கும் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்திலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பாபோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரைக்கு கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் கர்த்தர் நடத்துவார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இனிமேலும் நடத்துவார். ராமேன்னு சொல்லுங்க பாபோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எத்தனை பேர் ராமேன் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில பாடுகளை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பாடலை எல்லாரும் சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பெரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பரிபூ தேவ கிருபை என்றும் உள்ளது அவர் கிருபை என்றும் உள்ளது அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ அவரை போற்றி துதித்து நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கத்துதாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டு மடிந்திடாமல் கத்துதாம் நம்மை காத்ததாலே அவர் கிருபை என்றும் உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ அவரை போற்றி துதித்து பாடி நல்ல கரங்களை தட்டி சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கை பக்த நாம் தாவீது தேவன் நமக்கு தொடர்ந்து சூழ்கையில் தேவன் நமக்கு சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே சென்றாரே தேவ கிருபை என்று உள்ளதே அவர் கிருபை என்று உள்ளதே அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபூ அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன் அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் மறுபடியும் அக்கினி சோதனை பச்சிக்க வந்தும் உச்செளிதன் தோன்றிய தேவர் பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே ஆமே நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி பாதுகாத்தார் பாதுகாத்தாரே அவர் கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரே பாதையின் ஒளியா காரிருள் போ பாரினில் அவரே நார் அவர் நல்ல அவர் கிருபை என்று உள்ளதே என்னை நடத்தினார் அவள் நன்றியோடு கிருபை அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ள நல்ல விசுவாசத்தோடு என்னை நடத்துவார் அவர் அவர் அல்லேலூயா என்னை நடத்துவார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளதே தேவ கிருபை நித்தியவரன் தான் நித்தமும் நம்ம
இருப்பதாலே நித்திய தேவனாம் சத்தியவரந்தாம் நித்தமும் நம்மோட. மறுபடியும் சொல்லுக, நித்திய தேவனாம் சத்தியவரந்தாம் நித்தமும் என்னுடன் இருப்பதாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் நல்லவர், அன்பு துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் தேவக்கருவை, தேவ கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் குறிப்போம். அவரை போற்றி நல்ல சேர்ந்து அவரே, அவரை போற்றி துதித்து பாடி தட்டி கத்திர மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறான். அவர் எனக்குள்ளே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் அவர் எனக்குள்ளே வசிக்கிறார்? உராமேன் சொல்லுங்க. நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். உராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ராமேன் சொல்லுங்க பாபா. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். அந்த பாடலை நல்ல கரங்களை தட்டி பாடி. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். ஆனந்த சொல்லு. விடுதலை நாயக வெற்றியை தருகிறாய், எனக்குள்ளே இருக்கிறாய், என்னே ஆனந்த அவன். விடுதலை நாயக வெற்றியை தருகிறாய், ஆடி துதிப்பே, நான் பாடி பாடி மகிழ்வே. எங்கு ஓடி, எங்கு ஓடி, ஓடி எங்கு ஓடி, ஓடி சொல்லுவே. என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். நல்ல கரங்களை தட்டி. விடுதலை நாயக விடுதலை நாயக வெற்றியை தருகிறான், வெற்றிக்குள்ளே இருக்கிறான். நல்ல கரங்களை தட்டி இந்த கால விழல. ஓ, அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். பாவம் அடைத்து நாயக வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். நல்ல கையை தட்டி. விடுதலை
நடத்துகின்றார் அவர் அன்பின் அபிஷேகத்தா சாத்தானின் சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா அதிகாரம் எனக்கு தந்தா விடுதலை நாயக விசுவாசத்தோடு ஆமே விடுதலை நாயக எனக்குள்ளே ஆனதும் செங்கடலை கடந்து செல்வேன் யோரு ஆணை மீடித்து நடப்பே செங்கடலை எரிகோவை எரிகோவை சுற்றி வருவே எரிகோவை சுற்றி வருவே காலம் மூதி செய்வேன் அவரே காலம் மூதி செய்வேன் எரிகோ எரிகோவை சுற்றி வருவே ஆராதிக்கும் போது எரிகோக்குள் விழுவதாக சொல்லுங்க எரிகோவை சுற்றி வருவே காலம் ஊதி செய்ப்பே காலம் ஊதி செய்ப்பே விடுதலை விடுதலை நாயக வெற்றியை தருகிறான் எனக்குள்ளே இருக்கிறான் ஆவி ஆத்மா சரத்துகளாக ஒரு உன்னத வேலை நிறங்கட்டும் விடுதலை ஆமே வெற்றியை தருகிறாய் எனக்குள்ளே ஆனந்த அவர் அன்பின் அபிஷேகத்தா சொல்லுமா கடைசியா ஆமே அவர் அன்பின் அபிஷேகத்தா சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் அவன் அதிகாரம் எனக்கு தந்த சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தான் அவன் அதிகாரம் எனக்கு தந்தா அதிகாரம் எனக்கு தந்தா விடுதலை நாயக வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே ஒரு பலசபலதனாரி விடுதலை நாயக வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருப்பவரே விடுதலை நாயக அவை வெற்றியை சொல்லுங்க இன்றைக்கு ஒரு வெற்றி ஓ உண்டாவதாக நோக்கி பார்ப்போம் அன்பின் அபிஷேகத்தான் எங்களை நிரப்புகிறவரே மக்கள் நன்றி நேரு கரடங்களை கண்களை மூடி உலத்தின் ஆழத்தில் இருந்து கத்தரை நோக்கி பார்ப்போம் அப்படி கண்கள் பரத்துக்கு நேராக நோக்கி வானத்தை பூமி உண்டாக்கின கத்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை உண்டு அவர் என் காலை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஓ ரகட மதுனமா ஷபலதனமா
அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாத்தானின் வல்லமை வெல்ல, சாத்தானின் வல்லமை வெல்ல அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே மன குணமா ஷபலஹ தலர கடமா ஒரி பண ஷகடலர பல பரம ஒரி பாபா பவதன கதன மர கதன ஒரி ஈஸ்வரவே பயப்படாதே நானே தேவ ஈஸ்வரவே பயப்படாதே நானே தேவ வலியோ சத்தியமும் ஜீவனும் சொல்லுவோமா, கைகளை உயர்த்தி ஜீவனும் நீரே வலியோ சத்தியமும் ஜீவனும் நானே தெரிந்து கொண்டேன் மகனே உன்னை நானே தெரிந்து கொண்டேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் கைவிட மாட்டேன் வலியும் சத்தியமும் ஜீவனும் நானே வலியும் சத்தியமும் ரெண்டு கைகளையும் உயர்த்தி சொல்லுவோமா ஜீவனும் இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவ இஸ்ரவேலே பயப்படாதே நானே உன் தேவ வலியோ சத்தியமும் ஜீவனும் மறந்தாலும் தாய் மறந்தாலும் நான் மறவேனே உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன் உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன் ஒருபோதும் நான் மறப்பதில் மறந்து போவதில்லை ஒரு மறப்பதில்லை
சத்தியமோ ஜீவனோ சத்தியமும் ஜீவனும் நீரே சத்தியமும் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவரே வலியோ சத்தியமும் ஜீவனும் உயர்த்தி ஆறுகளை நான் கடக்கும் போ நான் மூழ்கி போவதில்லை போதே இப்பொழுது இறங்குகிறது வலியோ சொல்லுங்க வலியும் வலியும் சத்தியமும் ஜீவனும் நீரே வலியோ சமூகத்தில் எழுப்பினின்று
கர்த்தருடைய பாதத்திலே நின்ற வண்ணமாய் சத்தியமோ ஜீவனோ நீரே வழியும் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னவரே சத்தமாக வாலி சத்தியம் ஜீவனும் நீரே வாலியும் ஒரு பாஷி சத்தியமும் நீரே தாய் மறந்தாலும் நான் மறவேனே உள்ளங்கையில் தாங்கி உள்ளங்கையில் தாங்கி இதான் கர்த்தருடைய வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உள்ளங்கையிலே கர்த்தர் உங்களை தாங்கி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் கரங்களை தட்டி இந்த கால வெளியில ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவே, தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவே. உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறவர் அவர் உன்னை பெயர் சொல்லி அழைத்தவரானால் உள்ளங்கையிலே நம்மை தாங்கி இந்த நாள் மட்டும் எத்தனை மறைவிடங்களில் இருந்து நமக்கு தாக்குதல்கள் வந்தாலும் ஓ கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு உள்ளங்கைகளிலே நம்மை தாங்கி நடத்தினார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டும் பொழுது உள்ள மறைவிடங்களில் இருந்து வருகிற சத்ருவின் தாக்குதல்கள் இப்பொழுது இந்த கால வேளையிலே இந்த விடுதலையின் நாளிலே இந்த சுகமளிக்கும் நாளிலே கர்த்தர் நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். நீ அவருடைய உள்ளங்கைகளில் இருக்கும் பொழுது எதுவும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பலத்தவருடைய கரங்களிலே உன்னதமானவருடைய கரங்களிலே உன்னை பொறித்து வைத்திருக்கிறார், உன்னை மறைத்து வைத்திருக்கிறார், அவருடைய சட்டைகளின் நிழலில் வைத்திருக்கிறார். எந்த தீங்கும் உன்னை அணுவதில்லை. மறைந்திருந்து சத்ரு நினைத்து தாக்குகிற எல்லா தாக்குதல்களும் இந்த கால வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய் சத்ரு மறைந்திருந்து ஓ தந்திரங்களை செயல்படுத்துகிற எல்லா வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மலமாவதாக. நல்ல கையை தட்டுபொழுங்க. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டுபொழுது குடும்பங்களுக்கு விரோதமாய் வாழ்க்கைகளுக்கு விரோதமாய் தொழிலுக்கு விரோதமாய் ஓ ஹல்லேலூயா கையின் பிரயாசங்களுக்கு விரோதமாய் ஓ தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய் சத்ரு மறைவிடங்களில் வைத்த எல்லா கண்ணிகளையும் தத்திருந்த கால வேளையில் நிர்மலமாக்கி கொண்டிருக்கிறார். ஓ சத்ருவின் கண்ணி தெரித்தது, சத்ருவின் கண்ணி தெரித்தது. மறைவிடங்களிலே வைத்த கண்ணிகளை கர்த்தர் தெரிக்க பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதுவரைக்கும் மறைவிடங்களில் இருந்து சத்ரு தாக்க நினைத்த எல்லா தந்திரங்கள் ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா மந்திர தந்திரங்கள் இந்த கால வேளையில் எரிவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே ஊழியங்களுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் வைக்கப்பட்ட ஓ ஹல்லேலூயா மறைவான கண்ணிகள் இந்த கால வேளையில் தெரிகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ரகமசகடலரபோ
ரகபா ஷகதல ரகதனாம நல்ல ஆவியில நிரம்பி ஆவிக்குரிய மண்டலத்திலே கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணட்டும். இந்த கால வேளையிலே ஆராதிக்கும் பொழுது இந்த விடுதலையின் நாளிலே ஒரு அசைவு உண்டாவதாக, அசைவு உண்டாவதாக. ஓ ஹல்லேலூயா, சாத்தானுக்கு நீங்கள் ஒரு கண்ணியா. ஆமென் சொல்லுங்க பாபோம். எத்தனை பேருக்கு புரிகிறது, சத்ருவின் சத்ருவுக்கு ஒரு கண்ணியாய் கத்த நம்மை மாற்ற போகிறான். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லி இருக்கணுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நீங்க சத்ருவுக்கு ஒரு கண்ணியாய் மாற போகிறீர்கள். ஹல்லேலூயா. சத்ருவின் கண்ணிலே நாம் இனி அகப்படுவ போவதில்லை. இயேசுவின் நாமத்தினாலே நாம் சத்ருவுக்கு கண்ணியாய். ஓ சத்ருவின் மறைவிட, ஓ ஹல்லேலூயா, கிரியைகளை அழிக்கிற ஒரு கண்ணியாய். ஓ ரகமாசேக, அப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த காலவேளையிலே இறங்குவதாக. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவர் மீதும். கைகளை தட்டி நீங்கள் ஆவியில் நிரம்பும் போது அப்படிப்பட்ட கிருபை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது, இறங்கி கொண்டிருக்கிறது. நீ சத்ருவின் கண்ணியாய், நீ ஒரு சத்ருவுக்கு கண்ணியாய் மாற போகிறாய், மாற போகிறாய், மாற போகிறாய். நீங்க போகிற இடமெல்லாம் சத்ருவின் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பலிபீடங்களை நொறுக்குகிறவர்களாய், ஓ சத்ருவின் ஹல்லேலூயா கிரியைகளை அழிக்கிறவர்களாய் பட்டயமா. ஓ ரகமாட்டல, அப்படியே விட்டுற மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபோ. உள்ளங்கையிலே வைத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உள்ளங்கையிலே வைத்திருக்கிறேன், என் குடும்பத்தை உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறேன், என் தொழிலை உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறேன். எதுவும் சேதப்படுத்த முடியாது, ஓ எதுவும் தடுக்க முடியாது. இதுவரைக்கு தடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ இந்த மாதத்திலே நான் பெற்றுக்கொள்ளுவேன் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. அவர் என்ன மறந்து விட்டாரோ, தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று இந்த கால வேளையிலே உங்கள் இருதயத்திலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு போராட்டத்தின் சூழ்நிலை நிமித்தமாக தேவன் என்னை மறந்து விட்டாரோ. கர்த்தர் எனக்காக செயல்படவில்லையோ. இந்த நினைவை சத்ரு நம்முடைய இருதயங்களை விதைத்து கொண்டிருக்கிறான். ஆவியானவர் இந்த காலவேளை தெளிவாய் சொல்லுகிறார், நான் உன்னை உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறேன், நான் உன்னை உள்ளங்கைகளில் வைத்திருக்கிறேன். ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது, ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்கல, நான் இன்னும் உன்னை மறக்கல. கர்த்தர் சொல்லுகிற, நான் இன்னும் உன்னை மறக்கவில்லை. ஒருவேளை சிலர் நம்மை மறந்திருக்கலாம். நம் மறக்க கூடாதவர் நம்மை மறக்கவில்லை. வலது கரத்தை உயர்த்து, தாய் மறந்தாலும் நான் மறவேனே உள்ளங்கையில் தாங்கி உள்ளே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளே. ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. ஒருபோதும்
ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வலியும் சத்தியமும் ஜீவனும் நீரே, வலியும் சத்தியமும் ஜீவனும் நீரே, வலியும் சத்தியமும் ஜீவனும் வல்லமை
நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில் நிறைந்து
நான் சத்ருவுக்கு ஒரு கண்ணி, மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற ஆவியானவரே, அப்படியே இரண்டு கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையில் நிறைந்து ஒரு விசேஷித்த கிருபை இந்த நாள். ஹல்லேலூயா. நல்ல தெளிவாய் சத்தமா அந்நிய பாஷை பேசு. ஒரு புதிய பாஷையை கத்தர் கொடுக்க விரும்புகிறான். ஒரு புதிய பாஷை, புதிய பாஷை, புதிய பாஷை. இது போரடிக்கிற பாஷை. இன்னும் கூட சத்தமாக அந்தகார வல்லமைகளோடு போரடிக்கிற அந்நிய பாஷை ஒரு யுத்த பாஷை. இந்த காலவேல கத்தர் கொடுக்கிறார். பெற்றுக்கொள்கிறவர்கள் ஓ சத்தமாக சிலர் நாவிலை கர்த்தர் இந்த யுத்த பாஷை வைக்கிறார். புதிய பாஷை, புதிய பாஷை. ரமணா சகாட்டால ரமாட்டோலோரோ. இன்னும் கூட சத்தமாக, 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 சத்தமாக. ரக்கிணி, ஓ ரக்கிணி, ரக்கிணி, தேவக்கிணி. மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற ஒரு தேவாவி, ஒரு விசேஷித்த தேவாவி. வரத்திலிருந்து இறங்குகிறது. நல்ல தலைக்கு மேல கைகளை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொண்டவர்களா. எஸ், ஒவ்வொருவரை நிரப்புவீராக பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே. சோர்வை மேற்கொள்ளுகிற ஒரு யுத்த வாசை, மனமடிவை மேற்கொள்ளுகிற
ஒரு யுத்த பாஷை. உரிதளரசி வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக தலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழுப்பிட அனல் கொண்டு உமக்காக எழும்பிட அன்று பவுலை மெலித்தா தீவிலே அந்த விஷ பூச்சி எதுவும் சேதப்படுத்த முடியவில்லை. கரங்களை உயர்த்துறாம என்று சொல்லுங்க மாமா. ஏனென்றால் பவுல் அக்னியா இருந்தான். ஒராம என்று சொல்லுங்க மாபோ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் அக்னியாய் மாறும் பொழுது எந்த சத்துருவின் கிரியைகளும் உங்களை மேற்கொள்வதில்லை, எந்தவும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், அப்படிப்பட்ட ஒரு அக்னி இந்த நாளிலே இறங்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள், நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷைகளை பேசி ஹல்லேலூயா. அக்னியா ஒரு அக்னியின் அபிஷேகம் இந்த நாளிலே இறங்குவதாக இறங்குவதாக இறங்குவதாக. நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி வாஞ்சிக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆவியானவர் இந்த நாளில் தம்முடைய அக்கினியின் அபிஷேகத்தினால ஊற்றி கொண்டிருக்கிறோம். பெற்றுகோ 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 ரகட்டவரமோ அக்கினி. எஸ், வாஞ்சிக்கிற ஒவ்வொரு மீதும் இறங்கி கொண்டிருக்கிறது அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம், அக்னி அபிஷேகம். ஓ பலன் கொண்டு உமக்காக எழும்புகிற ஒரு அபிஷேகம். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே அவர் தேசத்தை உமக்காக கலக்கிட, ஓ அபிஷேக அபிஷேக ஊற்றுமே. ஆனல் கொண்டு இந்த பாடலை பாடும் பொழுது அக்னியின் அபிஷேகம் சுட்டரிக்க வேண்டியவைகளை சுட்டரிக்கிற அபிஷேகம். ரபாஷே அனல் கொண்டு உமக்காக எழுப்பின, வல்லமை வல்லமை தாருமே உதேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம். நல்ல கைகளை தட்டி அனல் கொண்டு எழுப்பின, வல்லமை வல்லமை தாருமே உதேசத்தை உமக்காக கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேல். சபையாக
இந்த நாளில் வல்லமையோடு ஒப்பிடுமே. பாஷைகளை பேசி கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள ஊற்றிடுவே வல்லமாயை இந்த நாளில் ஊற்றிடுவே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுவே வாக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுவே வல்லமாயை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருவே தேசத்தை உமக்காக தளக்கிறோம் அபிஷேக அபிஷேக ஊற்றுவே அடல் கொண்டு உமக்காக எழுவிட அவர் வல்லமை வல்லமை தாருவே தேசத்தை உமக்காக சொல்லுக அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே அடல் கொண்டு உமக்காக எழுவிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக எழுவி அபிஷேகம் ஊற்றுவே ஆனல் கொண்டு ஆனல் கொண்டு ஆனல் கொண்டு உமக்காக எழுவிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே ஆடல் கொண்டு உமக்காக எழுப்பிட வல்லமை வல்லமை தாருவே தேசத்தை உமக்காக உறவா ஷப ரவா ஷப ரப லவா உறிப லப ரவா ஷப ரப லபோ அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுவே ஆடல் கொண்டு உமக்காக ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே சொல்லுக அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி நல்ல அண்டி பாஷல நிறைய உள்ள பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்டு ஆராதனை விலைக்காக நன்றி. நாங்கள் சத்ருவின் கண்ணியிலே அகப்படுகிறவர்கள் அல்ல, சத்ருவுக்கே ஒரு கண்ணியா நீர் மாற்றியிருக்கிறீர். உங்க நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பகுதிகளில் தேவாவியானவர் நீர் இடைபட வேண்டும் என்று செபிக்கிறோம். எல்லா துதி கணமை எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
தடைகளையும் மாற்றி கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேர்தலுக்கான எல்லா பிரச்சாரங்கள் நடைபெறுகிறது. கர்த்தர் எல்லா கலவரங்களையும் மாற்றி சமாதானத்தை கட்டளையிடும்படியாக எந்தவித ஒரு குழப்பமோ பிரச்சனையோ இல்லாதபடி அமைதியாக இந்த தேர்தல் நடந்து முடிய அமையன் எல்லா மந்திர தந்திர இயந்திர கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேர்தலுக்காக அமையன் சபையாக போராடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்த நீர் கிரியை செய்யும்படியாய் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேசம் உண்மை அறியும்படியான வாசல்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக ஆண்டவரே. கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரை பாரத தேசம் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாய் அமேன். உண்மை அறிகிற அறிவின் வாசனையை ஆண்டவரே நீர் வீச செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவனை அறிகிற அறிவு உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். தேர்தல் ஆணையத்துக்காக ஜெபிக்கிறோம். தேர்தல் உள்ள ஒவ்வொரு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்த நீர் ஆண்டவரை ஆளுகை செய்யும்படியா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு சித்தமானதை நீ செய்து ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீ தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். திருத்தறவர்கள் கண்களில் கர்த்தர் தயவையும் இரக்கத்தையும் கட்டளையிடும்படியாக, பேப்பர் திருத்தறவங்க கண்களில் கர்த்தர் தயவை கட்டளையிடும்படியாக நல்ல மதிப்பெண்களை கர்த்தர் கொடுத்து ஆமேன். அவர்கள் சித்தமான இட கல்லூரிகளில் இடம் கிடைக்கத்தக்கதாக, சித்தமான விருப்பமான பாடங்கள் கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த வேளையிலே தேர்வு எழுதி முடித்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள், எழுத போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். ஞானத்தின் ஆவி நிரப்புவீராக ஆண்டவரே. ஞாபகசக்தியை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு படிக்கிற அந்த கோர்ஸை வெற்றியோடு முடிக்கத்தக்கதாக கர்த்த நீர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருத்தறவங்க கண்களில் தயவும் இரக்கமும் கிடைக்க பண்ணுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே. விசேஷமாய் திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆமே. திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. ஏற்ற துணையை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏற்ற துணையை நீங்க கொடுங்க ஆண்டவரே. திருமண தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகி போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் காரியங்களை வாய்க்க செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக ஆண்டவரே நமக்கு கோடா கோடி நன்றி, நன்றி. குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிப்புக்கு ஏற்ற வேலைகளை கர்த்தர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அதில் இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். இப்போது இந்த செய்தி பகுதியை உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீங்க ஆசீர்வதிங்க. மகனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு நடத்துங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். போதும். ஒரு பாடலை பாடும்போது ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கைகளை படைப்போம். தேவா முகமே தேவ சாயலாக்கும். தேவா உந்தன் சமூகமே தேவ சாயலாக்குமே. தேவா உந்தன் சமூகமே தேவசாயலாக்குமே. தேவா உம்மை கண்டு கண்டு உம்மை போல மாறிடுவேன். தேவா உம்மை கண்டு கண்டு உம்மை போல மாறிடுவேன். தேவா உந்தன் சமூகமே தேவசாயலாக்குமே. தேவா உந்தன் சமூகமே தேவசாயலாக்குமே. இரத்தத்தினாலே கழுவிடும், ரட்சிப்பினாலே மூடிடும். பாவங்கள் அறவே கழுவி கழு
பிதாவே, காணிக்கையும் காணிக்கை படைத்த ஒவ்வொருடைய பிள்ளைகள் கரங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிப்பீராக. களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களை கொடுக்கத்தக்கதா நிரம்பி இருக்கும்படியாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அமேன் ஆண்டவரே. உடைய ஆசீர்வாதத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறோம். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்ற ஆசீர்வாதம் ஒவ்வொருவரும் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா லோன்களை அடைத்து முடிக்கத்தக்கதாய் கர்த்தர் ஒரு அற்புதம் நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீ அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்ன தேவன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஏப்ரல் மாதத்தின் இந்த விடுதலையின் சுகமளிக்கும் இந்த உபவாச ஜபத்திற்கு வந்திருக்கிறவங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் இந்த மாதத்திலும் நாம் கூடி வரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி மூன்று முறை ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தர் இந்த நாளிலே நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பாபோம். ஆமென். இந்த மாதம் புதிதாய் வந்தவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்திற்கு ஜெபியங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யணும்? கூட்டிட்டு வரணும். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. வரும்போது சொல்லுங்க, சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி வரும்போது ஒரு ஆட்டையாவது இழுத்துட்டு வந்துருங்க. ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம குடும்பத்திலே நிறைய ஆடு இருக்குது. வெளியாடே தேவையில்லை, உள்ளாடே நிறைய இருக்குது. ராமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாக வருகிற நாட்களில் ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு மாதமும் நமக்கு இதே இடத்திலே முதல் சனிக்கிழமை தோறும் இந்த விடுதலையின் சுகம் அளிக்கும் உபவாச ஜபம் நடைபெறுகிறது. குடும்பமாக இதுக்கு லீவை போட்டு என்ன செய்யுங்க? பங்கு பெறுங்க. உராமைன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கல்யாண வீட்டுக்கு மற்ற காரியத்திற்குன்னா என்ன செய்வோம்? ஒரு நாள் என்ன, மூணு நாள் லீவை போட்டு போய் உட்காந்துடுறது.
ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஆனா கர்த்தருடைய சமூகத்திலே இந்த மாதத்தின் முதலாவது இந்த சனிக்கிழமையிலே ஒரு நான் முக்கியத்துவப்படுத்தி அப்படிய பாதத்திலே குடும்பமாய் வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் மறைமுகமாய் கிரியை செய்கிற சத்ருவின் கண்ணிகளில் இருந்து தாக்குதல்களில் இருந்து கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை தருகிறார். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு வார்த்தை எத்தனை பேருக்கு பிடித்தது ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். நீங்க கண்ணியாய் மாற போறீங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சத்ருவுக்கு ஒரு கண்ணி. இது நல்லா இருக்குல்ல, ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவன் கண்ணியில நாம் சிக்குவதில்லை, நாம் சத்ருவுக்கு ஒரு கண்ணியாய் மாற போகிறோம். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம கண்ட அவன் ஓடணும். ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக. அதனால் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் காலை தோறும் 11 மணி முதல் 1 மணி வரைக்கும் நமக்கு நடைபெறுகிறது. தவறாமல் பங்கு பெறுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அதே போல் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 9 மணி முதல் 12 மணி வரைக்கும் நமக்கு நடைபெறுகிறது. எந்த சபைக்கும் நீங்கள் செல்லவில்லை என்றால் எங்களோடு சேர்ந்து நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கலாம். ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்பொழுது கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் நம்மத்திலே இடைபடுவாராக. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உடைய பாதத்திலே உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வருகிறோம். தேவாபியானவர் நீர் எங்கள் மத்தியிலே இடைபட வேண்டும் என்று செபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள், உங்களில் இருக்கிற பிதா ஆவியானவர் என்று சொன்னீரே. ஆவியானவர் நீர் எங்களோடு இடைபடுவீராக. இன்னைக்கு வந்த ஒவ்வொரு ஆத்மாவையும் பரிபூர்ணம் அடையும்படிக்கு செய்கிற உம்முடைய கரம் இந்த நாளில் வெளிப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆத்மாவிலே ஒரு பெரிய விடுதலையை இந்த நாளில் நீர் கட்டவிழ்க்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 41:4. சங்கீதம் 41:4. கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த வசனத்திலே ஆத்மாவை தாக்குகிற வியாதிகள் உண்டு என்று தாவீது தெளிவாய் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆத்மாவை வியாதிகள் தாக்குகிறபடியால் தான் அதை குணமாக்கும் என்று தாவீது ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆத்மாவை தாக்குகிற வியாதிகளை இந்த உலகத்தில் இருக்கிற மருத்துவர்கள் நிபுணர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியாது, சுகப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவின் வியாதிகளை சுகப்படுத்துவதற்கு ஹல்லேலூயா தேவ வசனமும் தேவ ஆவியானவராலும் மட்டுமே முடியும். கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பிரச்சனை இதான் நடந்துட்டு இருக்கு. ஆத்மாவில் இருக்கிற வியாதியை கொண்டு மருந்துகளை கொண்டு சரிப்படுத்த என்ன செய்கிறாங்க, முயற்சிக்கிறார்கள். எவ்வளோ மாத்திரை எடுத்தாலும் அது சரீரத்தை தான் கெடுத்துரும். ராமேன் சொல்லுங்கள் பாப்போம். ஆனால் நல்ல மருந்து இயேசுவிடம் மட்டுமே இருக்குது. கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்கள் பாப்போம். அவருடைய வார்த்தையில் மாத்திரமே இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவிற்கு, ஆத்மாவை தாக்கும் வியாதிகளுக்கு
மருந்து மருத்துவர்களிடம் கிடையாது. இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த ஆத்மாவை தாக்கும் வியாதிகள் இது ஆவிக்குரியதாய் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. ஹலேலூயா. அவை மூன்று விதமாய் நாம் பார்க்கிறோம் வேதத்தில். நீங்கள் பார்க்கும் பொழுது முதல் காரியம் மன வருத்தம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மென்டல் சாரோஸ். இரண்டாவது மன வியாகுளம், மென்டல் அகனி, மன மடிவு, மென்டல் டிப்ரெஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்றும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் எளிதாக தாக்கக்கூடியதாக இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. எப்பேற்பட்ட பெரிய அபிஷேகம் பெற்ற ஊழியராக இருந்தாலும் இந்த மூன்றும் என்ன செய்கிறது? தாக்குகிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆத்மாவை தாக்குகிற இந்த மூன்று வியாதிகள் மன வருத்தம், மன வியாகுளம், மன மடிவு ஆகிய இந்த மூன்று வியாதிகள் பின்பு சரீரத்தில் உள்ள நோய்களை நமக்கு கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதான் தாவீது ஜெபிக்கிறார், என் ஆத்மாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆத்மாவின் வியாதிகள் நம்முடைய சரீரத்தில் நோய்களை கொண்டு வரக்கூடியது. நீங்கள் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 18:4-20 வசனங்களை வாசிப்பீர்களானால், எசேக்கியேல் 18:4-20 வசனம், பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும் என்று வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆத்மா பாவம் செய்யுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு இருக்கலாம். சரீரம் பாவம் செய்கிறதா இல்லை ஆத்மா பாவம் செய்கிறதா? ராமாயணம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆத்மா தான் முதலாவது என்ன செய்கிறது? பாவம் செய்கிறது. இதை நாம் தேவ ஜனங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆத்மா பாவம் செய்வதற்கு சரீரம் ஒரு கருவியாக என்ன செய்யப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உண்மையை நாம் அறிந்திருப்போமானால், இந்த உண்மையை நாம் விளங்கி கொண்டால் நம்முடைய ஆத்மாவை பாவம் ஹல்லேலூயா செய்யாதபடிக்கு நாம் காத்து கொள்வோம். கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மூன்று வியாதிகள் நீங்கள் பார்க்கும் பொழுது யோசேப்பை தாக்கினது. என்னது? மன வருத்தம், மன வியாகுளம், மன மடிவு. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். மன வருத்தம். காலில் சாப்பிடலையோ, நல்ல சத்தமாக சொல்லுங்களேன். மன வருத்தம், மன வியாகுளம், மன மடிவு. உராமைன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த மூன்று வியாதிகளும் யோசேப்பின் வாழ்க்கையிலே தாக்கினது. ஆனால் இந்த மூன்றும் அவனுடைய வாழ்க்கையிலே சேதத்தை உண்டு பண்ணவில்லை. கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. தாக்குனது உண்மைதான், ஆனால் சேதம் உண்டு பண்ணவில்லை. ஏனென்றால் யோசேப்பிற்குள்ளே அதற்குள்ள மருந்து இருந்துச்சு. கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே சத்ருவினிடத்திலிருந்தும் மனிதர்களிடத்திலிருந்தும் நமக்கு தாக்குதல்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். ராமேன் சொல்லுங்க. மனுஷன் இருக்கிற வரைக்கும் தாக்குதல்கள் இருக்கும், சத்ரு இருக்கிற வரைக்கும் நமக்கு தாக்குதல்கள் இருக்கும். ஆனாலும் அது நம்மை சேதப்படுத்துவதில்லை. கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள் நிலைத்திருக்குமானால் ஹல்லேலூயா, அது உங்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பு தன் ஆத்மாவை கர்த்தருடைய வார்த்தையினாலே காத்து கொண்டான். கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தனக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசத்துடன் தன் ஆத்மாவை
சேதப்படுத்த வந்த அந்த பாவத்திற்கு யோசேப்பு என்ன செய்யவில்லை? இடம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதில் நீங்கள் பார்ப்பீர்களானால், யோசேப்பை தாக்கின முதல் பாவம் என்ன? வேசித்தன பாவம், விபச்சாரமும் வேசித்தனமும். நீங்கள் பார்க்கும் பொழுது மனுஷனுடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிற பாவங்களாக இருக்கிறது. இந்த ரெண்டு பாவங்களும் மனுஷனுடைய ஆத்மாவை சேதப்படுத்துகிறது. அத நீதிமொழிகள் 6:32 நீங்கள் வாசிப்பீர்களானால், Proverbs chapter 6 verse 32 நீதிமொழிகள் 6:32 ஸ்திரீயுடனே விபச்சாரம் பண்ணுகிறவன், மதிகெட்டவன், அப்படி செய்கிறவன் தன் ஆத்துமாவை கெடுத்து போடுகிறான். இங்கே யோசேப்பின் ஆத்துமாவை தாக்க வந்த அந்த வேசித்தன பாவத்திற்கு அவன் விலகி ஓடினான். கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்பது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவரின் உபதேசமாக இருக்கிறது. நீங்கள் 1 Corinthians 6:18 2 Timothy 2:22 நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன் ஆத்மாவிற்குள் பாவம் நுழையாதபடிக்கு யோசேப்பு தன்னை காத்து கொண்டான். எனவேதான் நீங்கள் பார்க்கும்போது இந்த ஆத்மாவின் நோய்கள், இந்த சொன்ன மூன்று காரியங்கள், மன வருத்தம், மன வியாகுலம், மனமடிவு, இந்த மூன்று நோய்களும் யோசேப்பை தாக்க முடியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் அநேக நேரங்களிலே பரிசுத்த வைராக்கியத்தின் நிமித்தம் நாம் நிந்திக்கப்படலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். யோசேப்புடைய வாழ்க்கையிலே பரிசுத்த வைராக்கியத்தின் நிமித்தமாக அவன் என்ன செய்யப்பட்டான்? அவமானப்படுத்தப்பட்டான், நிந்திக்கப்பட்டான். இன்னைக்கு அதே சூழ்நிலை நடக்கிறதை பார்க்கிறோம். அவன் சிறைச்சாலையிலே தன்னுடைய பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமாக அடைக்கப்பட்டான். இப்படிப்பட்ட ஒரு வேதனையான சோதனைகள் ஒரு தேவ பிள்ளையை தாக்குகிற போது அவனுடைய ஆத்மா என்ன செய்கிறது? இந்த மூன்று விதமான நோய்களிலே தாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கைகளை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளிலே, போராட்டங்களின் மத்தியிலே, துன்பத்தின் பாதையிலே, இடுக்கமான நேரங்களிலே இந்த ஆத்மாவின் நோய்கள் நம்மை தாக்கக்கூடும். சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆத்மாவை எந்த நோயும் நோயாலும் துன்புறுத்த முடியவில்லை. யோசேப்பின் ஆத்மாவை என்ன செய்ய முடியல? எந்த நோயாலும் துன்புறுத்த முடியவில்லை. கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. சங்கீதம் 105:18 நீங்கள் வாசிப்பீர்களானால், வேத வசனம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 105:18 யோசேப்பின் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். இந்த வசனத்தை நீங்கள் மற்ற மொழிபெயர்ப்புகளிலே வாசிக்கும்போது யோசேப்பின் ஆத்மாவும் அவனுடைய சரீரமும் தள்ளப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. ராமன் சொல்லுங்க பாப்போம். அதாவது யோசேப்பின் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு கிடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். His body was laid into the iron. அதாவது யோசேப்பின் சரீரமாகிய இந்த உடல் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டது என்ற அர்த்தம், விலங்குகளால் பூட்டப்பட்டது என்ற அர்த்தம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஆயுள் கைதியாக தள்ளப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். வாழ்நாள் முழுவதும் அவன் அங்கேதான் வாடி கிடக்க வேண்டும்.
மனிதர்களின் பார்வையிலே யோசேப்பின் சரீரம் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாலும் அவனுடைய ஆத்துமா சிறையிலே தள்ளப்பட்டது என்பதை வேதத்தை நாம் கருத்தாய் தியானிக்கும் போது விளங்கிக் கொள்ளலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் ஆத்துமா இரும்பில் அடைப்பட்டு நீங்கள் பார்க்கும் பொழுது ஆத்துமா இரும்பு என அம்பு பாய்ந்தது என்பதை நாம் சங்கீதம் 105:15 இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம் அந்த வசனத்தை. சங்கீதம் 105:15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். 105:15. நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். இல்லை, நீங்கள் நன்றாய் கவனிப்பீர்களானால் எபேசியர் 6:16 சாத்தானின் கையில் என்ன உண்டு? வில் உண்டு. ராமன் சொல்லுங்க, அந்த வில்லிலே அம்பு உண்டு. அந்த பிசாசானவன் தன்னுடைய அம்பை யோசேப்பின் ஆத்துமாவுக்குள் செலுத்தி விட்டான் என்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதில் 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதல் காரியம் என்ன சொன்னேன்? யோசேப்பின் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு கிடந்தது. இரண்டாவது, யோசேப்பின் ஆத்துமா இரும்பில் அடைப்பட்டு கிடந்தது என்று இரண்டாவதாக நாம் பாருங்க. மூன்றாவது, யோசேப்பின் ஆத்துமாவிற்குள் இரும்பு அம்பு பாய்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இந்த வசனத்தின்படி நமது வாழ்க்கையிலே சம்பவிக்கிற நாம் விரும்பத்தகாத சம்பவங்கள் என்ன செய்கிறது? நமது ஆத்மாவிலே சிறையிருப்பை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் விரும்பத்தகாத காரியங்கள் சம்பவங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய ஆத்மா என்ன செய்கிறது? சிறையிருப்புக்குள்ளாக போகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் அதை தான் இதில் பார்க்கும் பொழுது 3 காரியம் சொன்ன. இரும்பு சிறைச்சாலையில் அவன் அடைக்கப்பட்டான், இரும்பு சங்கிலிகளால் கட்டப்பட்டான், இரும்பு அம்புகள் அவன் ஆத்மாவில் பாய்ந்தது. கரங்களை உயர்த்தி ராமன் சொல்லுங்க. இதற்கு நம் வசன ஆதாரம் சொல்ல வேண்டுமானால், முதல் காரியம் இரும்பு சிறைச்சாலை, அதான் மன வருத்தம். ஆதியாகமம் 41:50-51 வசனங்களை நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். இரண்டாவதாக, இரும்பு விலங்குகள் ஆளே கட்டப்பட்டான், அதான் மன வியாகுலம். ஆதியாகமம் 42:21, 41:51. அதே போல் மூன்றாவதாக, இரும்பு அம்பு, இது எதை குறிக்கிறது? மனமடிவை குறிக்கிறது. இது ஆதியாகமம் 49:22, எசேக்கியேல் 6:16. இந்த வசனங்களை நீங்கள் குறித்து வைத்து நீங்கள் தியானிப்பீர்களானால் இந்த 3 காரியங்களிலே நாம் யோசேப்பின் ஆத்துமாவை தாக்கின இந்த ஆத்துமா வியாதியை குறிக்கிறதாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே ஆவியிலே விடுதலையோடு இருந்த யோசேப்பு, யோசேப்பின் ஆத்துமாவை வியாதி தாக்கினாலும், யோசேப்பின் சரீரம் சிறையில் அடைப்பட்டு கிடந்தாலும், யோசேப்பின் ஆவி எந்த விதத்திலும் என்ன செய்யப்படவில்லை? சேதமடையவில்லை. கைகளை உயர்த்தி ராமாயின் சொல்லுங்க பாபம். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆத்மா பாவம் செய்யும், சரீரம் பாவம் செய்ய கருவியாய் செயல்படும், ஆனால் மனுஷ ஆவியோ பாவம் செய்வதில்லை. கரங்களை உயர்த்தி ராமாயின் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏனெனில் மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது.
எனவே நமது ஆவி ஒருபோதும் பாவம் செய்வதில்லை, இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் பார்க்கும்போது யோசேப்பின் ஆவி பரிசுத்தமாய் இருந்தது. ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அவருடைய ஆவியை எந்த சிறைச்சாலையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், யோசேப்பின் ஆவியோடு கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ராமேன் சொல்லுங்க. யாத்தியாமம் 39 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கே 2-3 கர்த்தர் யோசேப்போடே கூட இருந்தார், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். 3 பார்க்கிறோம். அதே 39:21 பார்க்கிறோம், கர்த்தரோ யோசேப்போடே கூட இருந்தார். கைகளை உயர்த்தி ராமாயணம் சொல்லுங்க. யோசேப்போடே கூட இருந்த தேவன் அவர் உங்களோடும் இந்த நாளில் இருக்கிறார். ஆமென். நம் தேவன் ஆவியானவராக இருக்கிறார். யோவான் 4:24 ஆவியாயிருக்கிற தேவன் நமது ஆவியோடு இணைந்து இருக்கிறார். அதான் 1 Cor 6:17 தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாயிருக்கிறான். இந்த வசனங்களின்படி யோசேப்பின் ஆவியோட கூட கர்த்தர் இருந்தார். கைகளை உயர்த்தி சத்தமோ ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பின் ஆத்மாவிற்குள் பாய்ந்த பிசாசினுடைய அக்கினி அன்புகள் அவனை சேதப்படுத்த முடியவில்லை. நல்ல கைகளை தட்டி உராமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அவனுடைய சரீரம் சிறையிலே அடைப்பட்டு கிடந்தாலும், அவனது ஆத்மா சாத்தானின் சிறைச்சாலையிலே கிடந்தாலும், அவனுடைய ஆவி பரிசுத்தமாக இருந்தபடியால் அந்த சிறைச்சாலை ஒரு நாள் திறக்கப்பட்டது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆவி பரிசுத்தமாக இருக்குன்னா ஒரு நாள் கர்த்தர் திறக்க வேண்டியவைகளை திறப்பார். கைகளை உயர்த்தி ராமாயணம் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நம்முடைய ஆவியை பரிசுத்தமாய் நாம் பாதுகாப்போமானால் கர்த்தர் நமக்காக திறக்க வேண்டியவைகளை அவர் திறப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்காக சிறைச்சாலை ஒரு நாள் திறக்கப்படும். அது எப்பேற்பட்ட சிறைச்சாலையாக இருக்கலாம், உராமைன்னு சொல்லுங்க. எப்பேற்பட்ட சிறையேற்பாக இருக்கலாம், அவர் திறந்தா திறந்து தான். உராமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹலலூயா, ஹலலூயா. எதுவும் சேதப்படுத்த முடியாது. உங்கள் ஆவியின் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் ஆவியின் பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் ஆவி விடுதலையோடு இருக்குமானால் உங்கள் ஆத்மாவும் சரீரமும் அல்லேலூயா சாத்தானின் சிறையிலிருந்து நிச்சயமாக விடுவிக்கப்படும். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில் அது மெய்யாய் நிரூபிக்கப்பட்டது. ஆமென். அப்போஸ்தலர் 7:10 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. When you read அப்போஸ்தலர் 7:10 வாசிப்போம். தேவனோ அவனோடு கூட இருந்து, தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அவனை விடுவித்தான். கரங்களை உயர்த்தி ராமாயணம் சொல்லுங்க. தேவனோ யோசேப்போட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் அவனை விடுவித்தான். அதே தேவன் இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ராமாயணம் சொல்லுங்க. உங்கள் உபத்திரவங்கள் எல்லாவற்றிலிருந்தும், உங்கள் இடுக்கண்கள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை அவர் விடுவிக்க வந்திருக்கிறார். தேவனோ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களது ஆவியிலே தேவனுடைய ஆவியானவர் ஐக்கியமாயிருக்கும்படி நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்கள் ஆவி தேவனுடைய ஆவியோடு ஐக்கியமாயிருக்கும்படிக்கு ஹல்லேலூயா வேத தியானத்தில் நாம் தரித்திருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவிலே நாம் நிறைந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆவியை நாம் பயிற்சிக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபத்திலும் வேத தியானத்திலும் அல்லேலூயா ஆவியின் நிறைவிலும் நம்முடைய ஆவியை என்ன செய்கிறோம்? பயிற்சிக்கிறோம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் ஆவி நிறைவிலை தரித்திருக்கும் பொழுது நம்முடைய ஆத்துமா சிறைப்படுத்துகிற சாத்தானின் சகல சிறைகளிலிருந்து தேவன் சீக்கிரமாய் விடுவித்து நம்மை வெளியே கொண்டு வருகிறார். கரங்களை உயர்த்தி ராமையின் சொல்லுங்க மாப்போம். அதான் தாவீது ஜெபிக்கும் பொழுது ஆத்துமாவை குணமாக்கும் மருந்து தாவீதுக்கு நல்லா தெரியும். ராமையின் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீத 41:4 நாம் பார்த்தபடி இவற்றுக்கு மருந்து நம் ஆண்டவரிடத்தில் உண்டு என்பதை தாவீது அறிந்திருந்தான். எனவேதான் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று தாவீது தேவனிடம் ஜெபிக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆத்துமாவை குணமாக்கும் மருந்துகள் ரெண்டு விதமானது. அதை தாவீது தெளிவாக சங்கீதம் 23:3 நாம் பார்க்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார். He restores my soul. God wants to restore your soul today. அவர் உங்கள் ஆத்துமாவை இன்றைக்கு விடுவிக்க விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க மாப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதாவது ஆத்துமா என் ஆத்துமாவை வியாதி தாக்கினது என்று எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த வியாதிகளை தேவன் குணமாக்கினார் என்று எழுதுகிறார். இந்த ரெண்டு வித மருந்துகள் என்ன? வேத வசனமும் பரிசுத்த ஆவியானவரும். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலும் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். தாவீது கண்டுபிடித்த இந்த ரெண்டு வித மருந்துகளை யோசேப்பு பயன்படுத்தினான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். யோசேப்பின் ஆத்துமாவை குணமாக்கும் மருந்தாக வேத வசனத்தையும் தேவ ஆவியானவரையும் தனக்குள்ளே வைத்திருந்தான். அதான் சங்கீதம் 105:19 நீங்கள் வாசிப்பீர்களானால். When you read Psalm chapter 105:19, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வசனம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற வரைக்கும் அந்த வசனம் நம்மை புடமிட்டு கொண்டே இருக்கும். கரங்களை உயர்த்தி ராமாயணம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41:38 நீங்கள் வாசியுங்கள். இந்த ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். கரங்களை உயர்த்தி ராமாயணம் சொல்லுங்க பாப்போம். இது யார் சொல்றா? பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். சிறைச்சாலைக்குள்ள செல்லும் முன்பதாகவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்புக்குள் இருந்தது. கைகளை உயர்த்தி ராமாயணம் சொல்லுங்க பாப்போம். அவன் சிறைச்சாலைக்கு போறதுக்கு முன்னாடியே வேத வசனம் அவனுக்குள்ளே இருந்தது. சிறைச்சாலைக்குள் இருக்கும் போதும் வேத வசனம் அவனை புடமிட்டது. சிறைச்சாலைக்கு ஹல்லேலூயா செல்லும் முன்பாகவும் தேவ ஆவியவன் பெற்றிருந்தான். சிறைச்சாலையில் இருக்கும் போதும் தேவ ஆவியின் நிறைவில் இருந்தான். கரங்களை உயர்த்தி ராமாயணம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அததான் பார்வோன் சாட்சியா சொல்லுகிறான். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்பொழுது, சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரும்போது தேவ ஆவி நிறைவில் இருந்தான் என்று பார்வோனே யோசேப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏனென்றால் ஆவியானவரின் அபிஷேகம் உள்ளவர்களே தெய்வீக சொப்பனம் காண்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவியானவரின் அபிஷேகம் உள்ளவர்களே தெய்வீக தரிசனம் பார்ப்பார்கள், தெய்வீக வெளிப்பாடு பெறுவார்கள். இந்த சொப்பனங்கள், தரிசனங்கள், வெளிப்பாடுகள் மூலம் தேவன் நம்மோடு பேசுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்புக்குள்ள வேத வசனம், தேவாபியானவரும் இருந்தன. பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமாவை குணமாக்கும் மருந்து தேவ வசனமும் தேவ ஆவியானவரும் தான். இந்த ரெண்டு மருந்துகளை நீங்கள் இருக்கிற இடத்துலையே பெற்றுக்கொள்ள முடியும். புரிஞ்சவங்க கையை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹலெலூயா. இங்கே ஓடணும் அங்கே ஓடணும்னு இல்லை, உராமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹலெலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இருக்கிற இடத்திலேயே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு சபையை கொடுத்துருக்கிறார் என்று அந்த சபையிலே இருக்கணும். ராமேன்னு சொல்லுங்க. அந்த சபையில தான் கர்த்தர் கொடுப்பார். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். வாரத்துக்கு ஒரு சபை சுத்தக்கூடாது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க பாப்போம். இது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, வாரத்துக்கு ஒரு சபை சுத்தக்கூடாது. டூரிஸ்ட் விசுவாசியா இருக்கக்கூடாது. ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். எப்படி ஆசீர்வாதம் வரும்? அல்லேலூயா. ஒரு மெய்ப்பனுக்கீழே ஒரு சபையிலே நாம் நிலைத்து வேரூண்டி இருக்கும் பொழுதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதம் வருகிறது. கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. அப்படி வேரூண்டி இருக்கிற குடும்பங்களை கர்த்தர் மென்மேலும் உயர்த்தி வைத்திருக்கிறார். புரிஞ்சவங்க கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கே இருக்கிறீர்களோ அதே இடத்துல நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் வேத வசனமும் தேவ ஆவியானவரும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நிறைய திருவிழா, பெருவிழா, அந்த விழா, இந்த விழா, நிறைய விழாக்கள் நடைபெறுகிறது. ராமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மருந்து நம்ம எங்கே இருந்தாலும் கிடைக்கும். பக்கத்தில் சொல்லுங்கள் பார்ப்போம், வேத வசனம் அவர் உங்களோட பேசுகிறவர். ராமன் சொல்லுங்கள், வார்த்தை எடுத்து நீங்கள் வாசித்தா போதும், அவர் உங்களோடு பேசுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேசலைன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ராமன் சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மோடு பேசுகிற தேவன். எத்தனை பேர் அந்த அனுபவத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள்? ராமன் சொல்லுங்க பாப்போம். அவர் உங்களோடு வார்த்தையின் மூலமாய் பேசுகிறவர். தம்முடைய ஆவியின் மூலமாய் அவர் பேசுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் வைத்திருக்கிற ஆவிக்குரிய சபையிலே தரித்திருங்கள். அனுதினமும் வேத வசனத்தை தியானிக்க ஒரு மணி நேரமாவது எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு மணி நேரம் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே நிறைந்து செபியுங்கள். இதுதான் மருந்து. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, இதுதான் மருந்து. ராமன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆத்துமாவை குணமாக்கும் மருந்தை நாம் பெற்றுக்கொள்ள அங்கே இங்கேயும் ஓட வேண்டாம். ராமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் ஆத்துமாவிலே வேத வசன நிறைவு இருந்தது. ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவின் நிறைவு இருந்தது. அதனால தான் 13 வருட சிறைச்சாலை அனுபவம் அவனை பரிசுத்தத்தில் பூரணப்படுத்தியது. அல்லேலூயா. இன்றைக்கு யோசேப்புக்கு 13 வருஷம். ஒருவேளை நம்ம ஒவ்வொருவருக்கும் எத்தனை வருஷம் தெரில. ராமேன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த யோசேப்பின் 13 வருட சிறைச்சாலை அனுபவம் அவனை பரிசுத்தத்திலே பரிபூர்ணப்படுத்தியது. ராமேன் சொல்லுங்க. சில சிறையிறப்பின் அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை வைத்திருப்பார். கைகளை உயர்த்து ராமேன் சொல்லுங்க. நம்மை புடமிடுவதற்கு, நம்மை இன்னும் பரிசுத்தத்திலே ஹல்லேலூய பரிபூர்ணப்படுத்துவதற்கு கர்த்தர் நம்மை சில சிறைச்சாலையின் அனுபவத்திற்குள்ளாக நம்மை கடந்து வரும்படி செய்வார். அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அதாவது வருங்கால வாழ்க்கைக்கு
என்ன செய்தது? அவனை பக்குவப்படுத்தியது. கைகளை உயர்த்துறாமைன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. வரப்போற ஆசீர்வாதத்திற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. உராமைன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அவன் ஆத்மாவை தாக்கிய அந்த மூன்று வித நோய்களிலிருந்து விடுதலையும் சுகத்தையும் யோசிப்பு பெற்றுக்கொண்டது போல இன்றைக்கு கர்த்தர் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் விடுதலையும் சுகத்தையும் ஆத்மாவின் நோய்களிலிருந்து கொடுக்க போகிறார். கைகளை உயர்த்தி விசுவாசிக்கிறவங்க ராமைன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நாம் பார்க்கிறோம், அதான் மன வருத்தம். இந்த மூன்றையும் நாம் விளக்கமாக தியானிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மன வருத்தம் பதினேழு வயது வாலிபனாய் இருந்த யோசேப்புக்கு மன வருத்தம் வருவதற்கு போத்திபாரும் அவன் மனைவியும் என்ன செய்தார்கள்? காரணமாய் இருந்தார்கள். ராமைன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. யோசேப்புக்கு எத்தனை வயது? பதினேழு வயது. போத்திபாரின் மனைவி யோசேப்பை பாவத்துக்குட்படுத்த நித்தம் நித்தம் தொந்தரவு கொடுத்தாள். ராமைன்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இல்லை, ஒரு வாட்டி இல்லை, ரெண்டு வாட்டி இல்லை, நித்தம் நித்தம் தொந்தரவு கொடுத்தாள். ஆனால் அவனோ பாவத்திற்கு உடன்படவில்லை என்று வாசிக்கிறோம். பாவத்தை விட்டு என்ன செய்தான்? விலகி ஓடி போனான். போத்திபாரின் மனைவியோ அவன் மேல் பொய் குற்றம் சாட்டினா. இதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தமான யோசேப்பை குற்றம் சாட்டும் போது உலகத்தார் என்ன பேசியிருப்பார்கள் சொல்லுங்களேன். இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ராமாயணம் சொல்லுங்க பார்ப்போம். பரிசுத்தமான யோசேப்பை குற்றம் சாட்டும் போது உலகத்தார் என்ன பேசியிருப்பார்கள்? அவன் ஒரு விபச்சாரன் என்ற பலியை சுமக்க நேர்ந்திருக்கும். நேர்ந்திருக்குமா நேர்ந்திருக்காதா? ராமாயணம் சொல்லுங்களேன். நம்ம ஆளுக்கள் ஒன்று தெரிஞ்சாலும் அதை ரெண்டாக பேசுவான். ராமாயணம் சொல்லுங்க பார்ப்போம். இப்படி இருக்கிறத பிடிச்சி இப்படி இழுத்து பெருசாக பேசுகிறது தான் நம்ம ஆட்கள். ராமாயணம் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. மனுஷன் கேட்கறது கொஞ்சமாக இருக்கும், ஆனால் அடுத்த ஆள்கிட்ட சொல்லும்போது அது என்ன ஆயிரும்? பெருசாயிரும். ராமன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் விபச்சாரக்காரன் என்ற பலியை சுமக்க நேர்ந்தது. இது நிமித்தம் யோசேப்பின் உள்ளம் மன வருத்தம் அடைந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்தபடியாக 13 வருடம் சிறையிலே அடப்பட்டு கிடந்தான். நீங்கள் ஆதியாகமம் 40:15 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, When you read Genesis chapter 40 verse 15 அலே நீங்கள் வாசிப்பீர்கள். ஆதியாகமம் 40:15 நான் எபிரேயருடைய தேசத்தில் இருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன், என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கும் நான் இவ்விடத்திற்கு ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். 13 வருடம் சிறையில் அடைப்பட்டு கிடந்தான். அந்த சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேச துரோகிகள் அல்லது மக்கள் துரோகிகளாக இருப்பான். ராமன் சொல்லுங்க பாப்போம். கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட பாவங்களை செய்தவர்கள், தண்டிக்கப்படுகிறவர்கள் தான் அங்கே இருந்தார்கள். அந்த பாவிகளான அவர்கள் அனைவரும் இந்த பரிசுத்தவானாகிய யோசேப்பை பார்த்து என்ன கேட்டிருப்பான் சொல்லுங்களேன்? நீ என்ன குற்றம் செய்து இந்த சிறைக்கு வந்தா என்று கேட்டிருப்பார்கள். ராமன் சொல்லுங்க. ஒவ்வொரு கேள்வி, ஒவ்வொரு வார்த்தையும் யோசிப்பிற்குள்ளாக மன வருத்தத்தை உண்டு பண்ணினது. கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க.
இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மனுஷனின் ஒவ்வொரு வார்த்தை, நிந்தனையான ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே மன வருத்தத்தை கொண்டு வருகிறது. எத்தனை சூழ்நிலைகள், மற்றவன் சும்மா இருந்தாலும் இந்த சொந்தக்காரன் சும்மா இருக்க மாட்டான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் வராதோ? நல்ல சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மற்றவர்கள் சும்மா இருந்தாலும் அவனுக்கு வேலை கிடைச்சிட்டு உனக்கு வேலை கிடைக்கலையா? ஒரு ஆமேன் சொல்லுங்க. அவன் சொந்த வீடு வாங்கிட்டான், உனக்கு இன்னும் சொந்த வீடு வாங்கலையா? அவன் பிள்ளை ஃபாரின்ல படி, அவன் பிள்ளை ஃபாரின்ல படித்தா என்ன? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படி கேள்விகளை கேட்டு 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 அநேக வார்த்தைகளினாலே மன வருத்தத்திலே உள்ளாக்கப்பட்டவர்கள் அநேகர். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதை தான் நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையிலே செய்யாத ஒரு குற்றத்திற்காக அல்லேலூயா சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே மனிதனின் வார்த்தைகளினாலே குத்தப்பட்டு மன வருத்தத்திற்குள்ளாய் அவன் ஆத்துமா தாக்கப்பட்டது. யோசேப்பின் ஆத்துமா வேத வசனத்தினாலே தேற்றப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே குணமாக்கப்பட்டது என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், அவன் சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு வெளியே வந்த யோசேப்புக்கு தேசத்தின் ராஜாவாகிய பார்வோன் என்ன செய்தான்? ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்தான். அவள் பேர் என்ன? ஆஸ்னா. துராமேன் சொல்லுங்க பாப்போம். அதாவது யோசேப்புக்காக நியமிக்கப்பட்ட பெண். ஒராமேன் சொல்லுங்க. ஆஸ்னாத் என்றால் தேவதை என்று அர்த்தம். என்னது அர்த்தம்? தேவதை. பரிசுத்தவானுக்கு தேவன் தருகிற மனைவி தேவதையாக தான் இருப்பாள். ஒராமேன் சொல்லுங்க பாப்போம். புரியலையோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவானுக்கு தேவன் தருகிற மனைவி தேவதையாக தான் இருப்பாள். இங்கே சிறையை விட்டு வெளியே வந்த யோசேப்புக்கு பார்வோன் ஒரு புதிய பேரை வைக்கிறான். என்ன பேரு? சாப்னாத் பண்ணையா. பண்ணையாவா பண்ணையாவா? பண்ணேயா. உராமேன் சொல்லுங்க. ஏதோ ஒன்று உராமேன் சொல்லுங்க. சாப்னாத்து பண்ணேயா. அதுக்கு அர்த்தம் என்ன? அது தெரியாது. உராமேன் சொல்லுங்க பாப்போம். பரிபூர்ண ஜீவன், த அபண்டன்ட் லைஃப். அதுக்கு அர்த்தம் என்ன? பரிபூர்ண ஜீவன். அதான் புதிய ஏற்பாட்டிலே யோவான் 10:10 நம் எல்லோருக்குள்ளும் பரிபூர்ண ஜீவன் உண்டு என்று இயேசு கூறினார். கரங்களை உயர்த்தி உராமேன் சொல்லுங்க. நாம் யோசைப்பு போன்றவர்கள். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நமக்குள் பரிபூர்ண ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள் சத்தமோ ராமேன் சொல்லுங்க பாப்போம். அப்போ மன வருத்தம் என்ற ஆத்மாவின் நோய்க்கு மருந்து நமக்கு உண்டு. யோசேப்புக்கு நியமிக்கப்பட்ட பெண்ணின் அப்பா பேர் என்ன? யாருக்கா தெரியுமா? இது என்ன குவஸ்டினா கேட்டுட்டு இருக்காரு. ராமேன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 41:45 நீங்கள் வாசிக்கும் பொழுது யோசேப்பின் மாமனார் பேர் போத்திபிரா. என்ன பேர்? போத்தி. போத்திபிரா. யோசேப்பு தனக்கு வரப்போகிற மனைவியை பெண் பார்க்க போன போது அவன் அப்பா பேர் என்ன செய்திருப்பான்? கேட்டிருப்பானா மாட்டானா? உராமேன் சொல்லுங்க. பெண்ணுடைய அப்பா பேரை கேள்வியை பட்டிருப்பார். உராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அறிமுகம் செய்திருப்பார்கள். அவனுடைய பேர் போத்தி பிரா என்று சொல்லும்போது 13 முன்பதாக நடந்த அந்த சம்பவத்தை யோசேப் என்ன செய்திருப்பான்? நினைவில் வந்திருக்கும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 13 முன்பதாக தன்னை குற்றம் சாற்றி சிறையில் தள்ளின போத்திவாரின் ஞாபகம் வந்திருக்க வேண்டும். ஆமென். ஆனால் யோசேப்பின் உள்ளம் வருத்தம் அடையலை. வருத்தம் அடையவில்லை. போத்திபாரை பற்றிய வருத்தம் அவன் உள்ளத்தில் இருந்திருந்தால்
இந்த போத்திபிராவை தன் மாமனாக ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் பார்க்கும் பொழுது அவனுக்கு உண்டான எல்லா மன வருத்தங்கள் யாவையும் அவன் மறந்து விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் தனக்கு துரோகம் செய்தவர்களின் பேரோடு வருகிற மாமனாரையும் ஏற்றுக்கொள்கிற ஒரு கிருபை யோசேப்புக்கு இருந்துச்சு. கைகளை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நமது ஆத்மாவை தாக்கிய மன வருத்தங்களை மறப்பதுதான் நம் ஆத்மாக்கு தேவன் தருகிற ஒரு நல்ல மருந்து. கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பாபோ. அல்லேலூயா. நமது ஆத்மாவை தாக்கின மன வருத்தங்களை நாம் மறக்க வேண்டும். கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அதான் ஆதியாகம 41:51 நம்ம வாசிப்போம். When you read Genesis chapter 41:51. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடந்த கால வாழ்க்கையில் உங்கள் மனதை புண்படுத்தியவர்கள் யார்? சென்று போன காலங்களிலே உங்கள் மனதை வருத்தப்படுத்தினவர்கள் யார்? உங்கள் சொத்துக்களை ஒருவேளை எடுத்து கொண்டிருக்கலாம், ஒராமைன்னு சொல்லுங்க. உங்கள் உரிமைகளை பறித்து கொண்டிருக்கலாம், அல்லது இல்லாததை பொல்லாததை பேசி ஹல்லேலூயா பேசி இருக்கலாம். பலர் முன்னிலையிலே உங்களை நிறுத்தி நீங்கள் செய்யாத குற்றத்தை செய்ததாக குற்றம் சாட்டியிருக்கலாம். அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதி நிமித்தம் மன வருத்தம் உங்கள் ஆத்மாவை தாக்கி இருக்கிறதோ? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய யோசேப்புக்கு ஒரு மனாசே பிறந்தது போல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் ஆத்மாவில் ஒரு மனாசே பிறக்கட்டும் இந்த நாளிலே. கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. அதாவது என் வருத்தம் யாவையும் தேவன் மறக்க பண்ணினார் என்று சொல்லும் மனாசே இன்று உங்கள் இருதயத்தில் உங்கள் உள்ளத்தில் உதிக்கட்டும். கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதாவது வருத்தங்களை மறப்பது நமக்கு நமது ஆத்மாவுக்கு மருந்தாக தேவன் கொடுத்துள்ளார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, வருத்தங்களை மறக்கணும். அதையே தூக்கிட்டு போகக்கூடாது. ராமன் சொல்லுங்க, அந்த மறக்கிற கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அந்த வருத்தங்களை மறப்பது நம்முடைய ஆத்மாவுக்கு மருந்தாக தேவன் கொடுத்துள்ளார். இன்றைக்கு சில காரியங்கள், சில மன வருத்தங்களை நம்மால் நீக்க முடியவில்லை, மறக்க முடியவில்லை, அதனால சில காரியங்களை செயல்படுத்த முடியவில்லை. ராமன் சொல்லுங்க, அதையே நினைச்சுக்கிட்டு ராமன் சொல்லுங்க, அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க கூடாது, எவன் என்ன சொன்ன என்ன? ராமன் சொல்லுங்க பாப்போம். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கேளுங்க, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? பக்கத்துல கை பிடிச்சு கேளுங்க, கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆமென். இன்னைக்கு மன வருத்தங்களை கர்த்தர் மறக்கும்படி செய்கிறார். கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் மேலேயாவது ஒரு மன வருத்தம் இருக்குன்னா அதை மறந்துருங்க, மன்னிச்சு மறந்துருங்க. ராமன் சொல்லுங்க பாப்போம், அப்போ தான் பூர்ண விடுதலை. ராமன் சொல்லுங்க, அப்பொழுதான் பரிபூர்ண சுகம் இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது மன வியாகுளம். பரவாயில்ல, முழிச்சிருக்கீங்க. ராமன் சொல்லுங்க பாப்போம். முழிச்சிருக்கிறவங்க நல்ல சத்தமும் ராமன் சொல்லுங்க பாப்போம். தூங்குறவங்க நல்ல சத்தமும் ராமையேன்னு சொல்லுங்க பாப்போம்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் ஆத்துமாவை தாக்கின ரெண்டாவது வியாதி என்ன சொல்லுங்க? மன வியாகுளம். மன வருத்தத்திற்கும் மன வியாகுலத்திற்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. மன வருத்தம் என்பது, அதாவது இந்த எப்படி சொல்லுவோம், நீர் ஊத்த நெருப்பாக அது மனதுக்குள்ளே புழுங்கி கொண்டிருக்கும், அதான் மன வருத்தம். வெளியையும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் சொல்ல முடியாமல் உள்ளே புழுங்கிட்டு இருக்கிறது என்னது? மன வருத்தம். அது மற்றவங்க பார்வைக்கு என்ன செய்வதில்லை தெரியாது. ராமாயணம் சொல்லுங்க, உங்கள் மன வருத்தம் உங்களுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். ராமாயணம் சொல்லுங்க, நீங்கள் செல்கிற பாதை உங்களுக்கு ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். அது மற்றவர்களுக்கு தெரிவதில்லை, அது வெளியே தெரியாது. மன வருத்தமானது இருதயத்திற்குள் அமைதலாய் புகைந்து கொண்டே இருக்கும். ராமாயணம் சொல்லுங்க, அமைதியாக இருந்தாவது பிரச்சனை இல்லை, அது என்ன செய்யும்? புகைந்து கொண்டே இருக்கும். ஆனால் மன வியாகுலம் அப்படி கிடையாது. ராமாயணம் சொல்லுங்க, மன வியாகுலம் என்பது அடக்க முடியாத மன வருத்தத்தின் நிமித்தம் அழுவதாகும். சத்தமிட்டு அழுவதுதான் மன வியாகுலம். மற்றவர்கள் காணும்படியாக, மற்றவர்கள் கேட்கும்படியாக தன் மன வருத்தத்தை வெளிப்படுத்தும் செயலே மன வியாகுலம். புரிஞ்சவங்க கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இது யோசேப்பு வாழ்க்கையிலே நடந்தது. நீங்கள் ஆதியாகமம் 42:21 வாசிப்பீர்களானால், when you read Genesis chapter 42 verse 21, தம்முடைய சகோதரனுக்கு, நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மை சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மனவியாகுலத்தை நான் கண்டும் அவனுக்கு செவி கொடாமல் போனோமே. போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனுடைய மனவியாகுலத்தை நாம் கண்டோம் என்று யோசேப்பின் சகோதரர்கள் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் சற்று தியானித்து பார்ப்பீர்களானால், யோசேப்பை எடுத்து தண்ணீர் இல்லாத படுகுழியிலே போட்டபோது அவன் மன வியாகுலத்தை வெளிப்படுத்தினான். ஒராமைன்னு சொல்லுங்க பாபா. எப்படியாவது என்னை விட்டுருங்க என்று கதறியிருப்பான். ஒராமைன்னு சொல்லுங்க, நான் உங்கள் தம்பி தானே, என்ன விட்டுருங்கள் என்று கெஞ்சி வேண்டிக் கொண்டான். தன் மன வருத்தத்தை வியாகுலமாய் வெளிப்படுத்தினான். ஆனால் நம் அண்ணன்மார்களோ துரோகிகளாக செயல்பட்டதை நாம் பார்க்கிறோம். இதே போல தான் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாசை போல செயல்பட்டார்கள். 30 வெள்ளிக்காசுக்கு தன் ஆண்டவரை விற்று போட்ட யூதாசை போல அவருடைய அண்ணன்மார்கள் 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மவேல் இடத்துல அவனை விற்று போட்டதை நாம் பார்க்கிறோம். அதனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆதியாகமம் 37:31 நீங்கள் வாசிக்கும் பொழுது இதிலே நாம் பார்க்கிறோம், இங்கே அவன் தகப்பனார் கேட்டபோது அவர்கள் சொன்ன பதிலை ஆதியாகமம் 37:31 நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அங்கி, யோசேப்பின் அங்கி எடுத்து, அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வர்ணமான அந்த தகப்பனிடத்திற்கு கொடுத்து அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, பாரும் என்று சொல்லி சொன்னார்கள். இந்த வசனத்தின்படி யோசேப்பை ஏதோ ஒரு திஷ்ட மிருகம் அடித்து கொன்று விட்டது என்று கதை விட்டுட்டாங்க. ராமேன் சொல்லுங்க, கதை கட்டினார்கள். யோசேப்பு உயிரோடைதான் இருக்கிறான், ஆனால் யோசேப்பு இறந்து விட்டதாக
முழு உலகத்திலும் என்ன செய்தார்கள்? செய்தியை பரப்பினார்கள். நீங்கள் அதே ஆதியாகமம் 37:34 நீங்கள் பார்க்கும் பொழுது, இதை கேள்விப்பட்ட யாக்கோபு அநேக நாட்கள் தன் மகனுக்காய் துக்கித்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் ஆத்மாவில் மன வியாகுளம் என்ற நோய் தாக்கிற்று. மன வியாகுளம் என்ற அந்த இரும்பு சிறைச்சாலை யோசேப்பின் ஆத்மாவை கெடுக்க முடியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது ஆதியாகமம் 41:51 நாம் ஆசித்தது போல, ஹல்லேலூயா, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பத்தை அனைத்தையும் நான் மறக்கும்படிக்கு தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். கரங்களை உயர்த்துறாமேன்னு சொல்லுங்க. யோசேப்பின் உள்ளம் போத்திபார் மூலம் வந்த மன வருத்தத்தை மறந்தது மட்டுமல்ல, தன் சகோதரர்மார் அண்ணன்மார்களால் வந்த மன வியாகுலத்தையும் மறந்தது. கைகளை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த காரியத்தை வெளியே சொல்லவும் முடியாமல், ஹல்லேலூயா, உள்ள என்ன செய்வதும் தெரியாமல் மன வியாகுலத்திலே நீங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க. உங்கள் ஆத்மாவில் ஒரு பரிபூர்ண ஹல்லேலூயா விடுதலை இறங்கி வருகிறது. சிறைச்சாலையிலே 11 வருடங்கள் கழித்து நீங்கள் பார்க்கும் பொழுது, பானபாத்திரக்காரன் இன்னொரு ஆள் யாரு, சுயம்பாகியும் தலைவனும் வெவ்வேறு சொப்பனங்களை காண்கிறார்கள். ராமையின் சொல்லுங்க பாபோ. இவரின் சொப்பனத்திற்கு அர்த்தம் சொன்னதின்படியே என்ன செய்தது, அவர்களுக்கு சம்பவித்தது. அதன்படி பானபாத்திரக்காரன் என்ன செய்தான், சிறைச்சாலையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டான். மீண்டுமாக அவன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக பணிவிடை செய்யும்படி உயர்த்தப்பட்டான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவனிடத்திலே யோசேப்பு தனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று என்ன செய்ய சொன்னான், ராஜாவிடம் பரிந்து பேச சொன்னான். ராமன் சொல்லுங்க, மனுஷன் ஒரு நாள் நமக்கு பரிந்து பேச மாட்டான். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, மற்றவங்களை நம்பிடாதீங்க. ராமன் சொல்லுங்க பார்ப்போம், கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. ராமன் சொல்லுங்க பார்ப்போம், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவர். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த காலவேளில் எந்த நிலைமையிலும் உங்களுக்காக வந்து நின்று ஹல்லேலூயா பரிந்து பேசுகிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென், ஆமென். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம், நலம். இங்கே யோசேப்பு எப்படியாவது பரிந்து பேசி வெளியே போயிடலான்னு பார்த்தான். ஒராமைன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. அவன் நமக்கு உயர்வு கிடைச்சிட்டுன்னு ஓடிட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ யோசேப்பு நினைத்திருப்பான், சிறைச்சாலையில் வாழ்வதற்கு தன் தகப்பன் குடும்பத்தார் காரணமாய் இருந்தார்கள் என்று, போத்திபார்வின் மனைவி காரணம் என்று அவன் நினைத்திருக்கலாம். ராமன் சொல்லுங்க, ஆனால் அவன் நினைக்கல. கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க பார்ப்போம், இவங்களால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் என்று அவன் சொல்லவில்லை. புரிஞ்சவங்க ராமன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா, தகப்பன் குடும்பத்தார் தான் காரணம் என்றோ போத்திபாரின் மனைவி தான் காரணம் என்றோ அவன் சொல்லவில்லை. அவன் குற்றம் சாட்டவில்லை. அவன் அந்த துரோகத்தையும் மன்னித்தான். இதை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கு ஒரு வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 40:15. ஆதியாகமம் 40:15, நான் எபிரேயருடைய தேசத்திலிருந்து களவாய் கொண்டு வரப்பட்டேன்,
என்னை இந்த காவல் கிடங்கில் வைக்கும்படிக்கு நாம் இனிவிடத்தில் ஒன்றும் செய்யவில்லை என்றும் சொன்னான். இந்த வசனத்திலே யோசேப்பின் உள்ளம் எப்படிப்பட்டது என்பதை விளங்கி கொள்ள முடிகிறது. கைகளை உயர்த்து ராமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தன் அண்ணன்மார்கள் செய்த துரோகத்தை அவன் மன்னித்தான். அதனால தான் என் அண்ணன்மார் என்னை விட்டு போட்டார்கள் என்று சொல்லவில்லை. ராமேன்னு சொல்லுங்க. தன் வாழ்க்கையில் மன வியாகுலத்திற்கு எவரையும் யோசேப்பு குற்றம் சாட்டவில்லை. ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மன்னிப்பதும் மறப்பதும் நமது ஆத்துமாவுக்கு தேவன் தந்த மருந்தாய் இருக்கிறது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, மன்னிப்பதும் மறப்பதும். அல்லேலூயா. என்னைய பார்க்கக்கூடாது, பக்கத்தில் பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். மன்னிப்பதும் மறப்பதும். பாய்பூர் சொல்லவே இல்லையே. அல்லேலூயா. மன்னிப்பதும் மறப்பதும். அநேக நேரங்களில் நாம் மன்னிக்கிறோம் ஆனால் மறப்பதில்லை. இன்றைக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை தரட்டும். ராமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் மற்றவர்களை குற்றம் சாற்ற தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆத்மாவின் வியாதிகளை சுகமாக்குவதற்கு தெய்வீக மருந்து நாம் மன்னிப்பது, மற்றவர்களை மறப்பது. மற்ற எதிர்காலிகளை செய்கிற அந்நியாயங்களை, பகைவர்கள் செய்கிற தீமைகளை மன்னிப்பது மறப்பதும் நம்முடைய ஆத்மாவுக்கு சுகத்தை உண்டாக்கக்கூடியது. இன்றைக்கு அநேக நேரங்களில் மன்னிக்காத தன்மையினாலே சில வியாதிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. தீராத வியாதிகள் மன்னியாத தன்மையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அநேக நேரங்களிலே மன்னியாத தன்மையினாலே சில சத்துருக்களின் கைகளிலே கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் இந்த மன வியாகுலத்திலிருந்து நம்மை மறக்கும்படிக்கு செய்கிறார். கரங்களை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க பாபோ. அல்லேலூயா. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு பிரச்சனை மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது மனமடிவு. மூன்றாவது காரியம் என்ன? மனமடிவு. ராமேன் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மனமடிவு. இங்கே யோசேப்பின் ஆத்மாவை தாக்கின மூன்றாவது யாதி என்ன? மனமடிவு. இது மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் மன வியாகுலம் யாரால் வந்தது சொல்லுங்க பாப்போம். யோசேப்பின் சகோதரர்களால் வந்தது. மன வருத்தம் யாரால் வந்தது? போத்திபாரின் மனைவியினால் வந்தது. ராமன் சொல்லுங்க. இது ரெண்டுமே மனிதர்கள் தான், அப்படிதானே? ஆனால் இந்த மனமடிவு என்பது நேரடியாக பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அந்த ஆதியாகமம் 49:23 நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வில் வீரர் யோசேப்பின் சகோதரர்களும் அல்ல, போத்திவாரும் அல்ல. ஒராமைன்னு சொல்லுங்க. நமது கண்களுக்கு புலன்படாத அந்த அந்தகார ஆவிகளே அந்த வில் வீரர். கைகளை உயர்த்தி ஒராமைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு புலன்படாத, நம்முடைய கண்களுக்கு தெரியாத அந்த அந்தகார ஆவிகளையே அந்த வில் வீரர் என்று பார்க்கிறோம். சாத்தானின் அந்தகார சக்திகள் யோசேப்பின் ஆத்மாவை தாக்கியதாக நாம் இந்த ஆதியாகமம் 49:23 பார்க்கிறோம்.
அதான் எபேசியர் 6:16 நீங்கள் வாசிப்பீர்களானால், புல்லாங்கனியையும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக எதை பிடிக்கணுமா, விசுவாசமென்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நெல்லுங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நெல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The mental depression is the chief weapon of Satan. இதை நாம் புரிந்திருக்க வேண்டும். மனமடிவு சாத்தானின் ஒரு பிரதான முக்கியமான ஆயுதமாக இருக்கிறது. இன்றைக்கு அதை தான் அநேக தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவ ஊழியர்களுக்கு விரோதமாக சத்துருவானவன் இந்த கடைசி நாட்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு மனமடிவை கொடுத்துட்டா போதும், ஜபம் இருக்காது, வேத வாசிப்பு இருக்காது, ஊழியம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமடிவு பொல்லாங்க நேயும் அக்கிரியாஸ்திரங்களை எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் நம்மை விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நிற்கும்படிக்கு நம்மை அழைக்கிறார். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பாபோ. அல்லேலூயா. கடந்த கால நிகழ்ச்சிகள் உங்கள் மனமடிவுக்கு ஒருவேளை தள்ளி இருக்கலாம். சில பிரச்சனைகள் உங்கள் மன மடிவுக்குள்ளாக தள்ளி இருக்கலாம். சில எதிர்பாராத காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது, அல்லேலூயா, மன மடிவுக்குள்ளாக சாத்தானின் அன்பு உங்களை தாக்கி இருக்கலாம். இன்றைக்கு அதிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகி யோசேப்பை நினைத்து கொள்ளுங்கள். மனமடிவனு பிசாசின் அன்பு யோசேப்பின் மனதை தாக்கியது. ஆனால் அவன் மனதுக்குள் அவைகளால் என்ன செய்ய முடியவில்லை, புகுந்துவிட முடியவில்லை. ராமன் சொல்லுங்க. தாக்க வேண முடியும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்துருவின் அம்புகள் நம்மை தாக்க தான் முடியும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, அது உங்களை சேதப்படுத்துவதில்லை. நல்ல விசுவாசத்தை சொல்லணும். விசுவாசத்தோடு அது தாக்கினாலும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ராமன் சொல்லுங்க. யோசேப்பின் மனதுக்குள் அவைகளால் புகுந்து முடியவில்லை. முடியவில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதான் ஆதியாகமம் 49:24 நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆதியாகமம் 40:24 அவனுடைய வில் உறுதியாய் நின்றது, அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மெய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, புயங்கள் யாக்கோபுடின் வல்லவருடைய கரங்களால் பலத்தன. ராமேன் சொல்லுங்க பாப்போம். உங்க வில் உறுதியாய் நிற்கும் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மனமடிவு யோசேப்பை தாக்கிய போது அவன் மன உறுதியுடன் இருந்தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மன உறுதி இந்த விடுதலையின் கூட்டத்தில் இறங்குவதாக. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் சோர்வடைந்து கிருபையை நஷ்டப்படுத்தவில்லை. இன்னைக்கு நிறைய நேரம் சோர்ந்து கர்த்தருடைய கிருபையை நஷ்டப்படுத்திடுறோம். ராமன் சொல்லுங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். ராமன் சொல்லுங்க. அங்கு இறக்கி வைக்க வேண்டியது கர்த்தருடைய பாதத்தில். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனால் அநேக நேரத்திலே நாம் சோர்ந்து போய் சில காரியங்களை மறுபடி நினைத்து தேவ கிருபையை நஷ்டப்படுத்துகிறோம்.
தேவன் கொடுத்த கிருபை வெளியேறப்பட்டது. பகதல் கையை பிடிச்சி சொல்லுங்க, தேவ கிருபை வெளியேறப்படுத்தது, நஷ்டப்படுத்திறாயிங்க. ராமன் சொல்லுங்க பார்ப்போம், சோர்வடைந்தால் நம்முடைய கிருபை நஷ்டப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவன் ஆத்மா, யோசேப்பின் ஆத்மாவில் இருந்த அந்த வேத வசனம், யோசேப்பின் ஆத்மாவில் இருந்த தேவ ஆவியும் அவன் ஆத்மாவை தேற்றியது. இன்றைக்கு அதே ஆவியானவர் உங்களை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. மன மடிவமனை தாக்கும் போது யோசேப்பு மன உறுதியுடன் இருந்தான். மன உறுதி நம்முடைய ஆத்மாவின் வியாதியை சுகமாக்கும் மருந்து. ஆமென். அவன் மன உறுதியுடன் இருந்தான் என்பதை அவனுடைய தகப்பனாகிய யாக்கோபு கூறுவதற்கு முன்பதாக யோசேப்பின் வாழ்க்கையில் இருந்து மன உறுதி இருந்தது என்பதை நாம் வேத வசனத்திலிருந்து நாம் கண்டுகொள்கிறோம். அதான் யாத்தியாகமம் 41:52 சொல்லுக, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பாபா. ஹல்லேலூயா. சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த இடத்துல சிறுமைப்பட்டு போனீர்களோ அந்த இடத்திலே உங்களை பழுக பண்ணுவார். ஆமென். அந்த இடத்திலே பெருக பண்ணுவார். ஏன்னா எப்ராயிம் என்ற பேருக்கு தேவன் என்னை பழுக பண்ணினார், பெருக பண்ணுவார், எனக்கு பிரகாசமான எதிர்காலத்தை தருவார் என்பதுதான் அர்த்தம். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பு கடந்த கால மன வருத்தங்களையும் மன வியாகுலங்களையும் மறந்தது மட்டுமல்ல, எனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்ற ஒரு விசுவாச எண்ணத்தை உடையவனாயிருந்தான். எத்தனை பேர் அந்த காலவெல்ல சொல்ல முடியும், கர்த்தர் எனக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், என் குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், என் பிள்ளைகளின் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உங்க பிள்ளையின் வாழ்க்கை அப்படியே இராது இயேசுவின் நாமத்தினாலே. உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு காலையில் ஒரு இந்த கால வேளையிலே ஒரு விசுவாசம் உள்ள எண்ணம் வருவதாக. ஹல்லேலூயா. ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அது பிரகாசமான எதிர்காலம். ஆமென். அது ஒரு நல்ல எதிர்காலம். பக்கத்தில் கையை பிடிச்சி நல்ல எதிர்காலம். ஆமென். உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு கர்த்தர் ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த தடைகள்லாம் உடையுது இயேசுவின் நாமத்தினால. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. யோசேப்பு நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் மறந்தது மாத்திரமல்ல, விசுவாசித்தான். இந்த கால வேளையிலே நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆனால் ஹல்லேலூயா, பிரகாசமான அந்த விசுவாச எண்ணங்களை, ஹல்லேலூயா, விசுவாச சிந்தனைகளை நம்முடைய ஆத்மாவிலே பதித்திருப்போம். வாழ்க்கையில் சில வேதனைகளை, கடந்த கால வேதனைகளை நம்மால் மறக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் அதை மறக்கும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த கால்வெளியில் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். உங்கள் எதிர்காலத்தை பற்றி யோசேப்பை போன்ற சிந்தனை உங்களுக்கு உண்டா? உங்கள் பிள்ளைகளை குறித்த நல்ல நினைவுகள் உங்களுக்கு உண்டா? யோசேப்பின் ஆத்மாவில் இருந்த வசனமும் ஆவியானவரும் அவனுடைய மனதுக்குள் பிரகாசமான எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருந்தன. கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குமானால் பிரகாசமான எண்ணங்கள் உங்களுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ராமன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மன உறுதி என்ற அனுபவம் ஆவின் அபிஷேகம் பெற்ற அனைத்து பேருக்கும் உண்டு. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற
பேதுருவும் யோவானும் தங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் தைரியமாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த தைரியம் சாதாரணமான தைரியம் அல்ல. ஒராமைன் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் தைரியம் அது எப்பேற்பட்ட மலையையும் பேர்க்கக்கூடிய தைரியம். ஒராமைன் சொல்லுங்க. எப்பேற்பட்ட காரியங்களும் செய்து முடிக்கிற ஒரு தைரியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்றைக்கு யோவானும் பேதுருவும் ஹல்லேலூயா அன்றைக்கு அரசாங்கத்தையே எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை தைரியமாய் செய்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய கிருபையினாலே, கர்த்தருடைய கிருபையினாலே அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. ஆமென். சுவிசேஷத்தை அறிவிக்கவும் எந்த தடையும் இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கவும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கைரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு யோவானும் பேதுருவும் வீட்டை பூட்டி கொண்டு பதுங்கி இருக்கவில்லை. தைரியமாய் தெருக்களிலும் சதிகளிலும் தைரியமாய் கர்த்தருக்கு சாட்சி சொன்னார்கள். நமக்கு நேரிடுகிற எதிர்ப்புகள் பிரச்சனைகளை கண்டு கலங்கி விடாதீர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லும் கலங்கிறாய்ங்க. ராமாயணம் சொல்லுங்க பாப்போம். நீதிமானுக்கோ அநேக உபத்திரவங்கள் உண்டு. ராமாயணம் சொல்லுங்க. ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் கூட நின்று அவனை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ராமாயணம் சொல்லுங்க பாப்போம். உங்கள் மத்தியில் ஒருவர் இருக்கிறார். நான்காவது நபராக ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். உங்கள் பிரச்சனைகளின் நடுவிலே நான்காவது நபராக ஒருவர் உலாவி கொண்டிருக்கிறார். ராமாயணம் சொல்லுங்க. நமக்கு நேரிடுகிற எதிர்ப்புகள் பிரச்சனைகளை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியமில்லை. மன மடிவுக்கு சோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். இது சாத்தானுடைய ஒரு அன்பு, சாத்தானுடைய அன்பு. அதற்கு பதிலாக மன தைரியமாய் இருங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, மன தைரியமாய் இருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசேப்பின் மன வருத்தம், மன வியாகுலம், மன மடிவு ஆகிய மூன்று ஆத்மீக வியாதிகளிலிருந்து அவன் சுகம் பெற்றான். இன்றைக்கும் அதே சுகம் இறங்கி வருகிறது. விசுவாசிக்கிறவங்க ராமாயணம் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ற சத்ருவாகிய பிசாசு செய்கிற தந்திரம் என்னவென்றால், உங்களுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்களை மன்னிக்க விடமாட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். மன்னிக்க விடமாட்டான். உங்களுக்கு நேரிட்ட நஷ்டங்களை மறக்க விடமாட்டான். எதிர்ப்புகளை கண்டு சோர்ந்து போ. சோர்ந்து போறதுக்கு எத்தனை வழி உண்டோ அத்தனையும் ஏற்படுத்துவான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனால் தேவ ஜனங்கள் நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஆவியில் நிரம்பி அப்படிப்பட்ட இந்த மூன்று காரியங்களையும் நாம் செய்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. இந்த ஆத்மாவில் இந்த மூன்று பகுதியிலும் நமக்கு விடுதலை கிடைத்தால்தான் சரீரத்தில் ஒரு சுகம் வருகிறது, பொருளாதாரத்தில் ஒரு செழிப்பு வருகிறது. கைகளை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஹல்லேலூயா, முதலாவது நாம் சரீர சுகத்தை நாடுகிறோம், பொருளாதாரத்தில் ஒரு விடுதலையை நாடுகிறோம். ஆனால் வர வேண்டிய இடம் முதலாவது விடுதலை நம்முடைய ஆத்மாவிலே. கைகளை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்க. மன வருத்தம், மன வியாகுலம், மன மடிவிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறார். கைகளை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க பார்ப்போம். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முருந்த ஆவி யோ எலும்புகளை உலர பண்ணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேத வசனத்தினாலும் வேத ஆவியினாலும் தேவ ஆவியினாலும் தேறுதலினாலும் நீங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் ஆத்மாவை ஹல்லேலூயா காக்கும் இந்த மூன்று வியாதிகளிலிருந்தும் விடுதலையும் சுகத்தையும் இன்றைக்கு ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். எல்லோரும் தெய்வ சமூகத்தில் எழும்பி நிற்போமா. ஹல்லேலூயா.
இந்த மூன்று காரியங்களிலிருந்தும் ஹல்லேலூயா ஒரு பரிபூர்ண விடுதலையும் சுகத்தையும் தேவாபியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது முதலாவது நம் ஆத்மாவை ஆசீர்வதிக்கிறார், பின்பு நமது சரீரத்தை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. பின்பு பொருளாதார செழிப்பை கொடுக்கிற தேவன். இந்த தேவ ஆசீர்வாதத்தின் இந்த வரிசையை நம்ம மாற்ற முடியாது. ராமன் சொல்லுங்க பாபோம். ஹல்லேலூயா. அப்படி எல்லா தேவ சமூகத்தில் எழும்பி நின்று ஹல்லேலூயா பிரியமானவேனை உன் வாத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையின்படி இதனால் ஆத்துமாவிலே ஒரு பரிபூர்ண விடுதலை. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லோரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இருக்கிற இடங்களிலே ஹல்லேலூயா நம்முடைய ஆத்துமா வாழ வேண்டும். முதலாவது ஹல்லேலூயா சரீரத்தில் ஒரு சுகம் என்று இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறவர். அவருடைய மாவரட்சியான காரங்களிலே ஹல்லேலூயா நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவகரம் இந்த நாளில் இறங்குவதாக. எலும்புகளை நினமுள்ளதாக்குகிறவர். ஓ ஹல்லேலூயாவை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி தியானித்த மூன்று காரியங்களில் இருந்து ஒரு மன உறுதியை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராக, ஒரு மன தைரியத்தை கர்த்தர் கொடுப்பாராக, ஒரு பிரகாசமான எதிர்காலம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி கத்திர மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இது விடுதலையின் நேரம். நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்தரிப்போமா. இன்றைக்கு ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை கத்திர கொடுக்கட்டும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஓ எப்பேற்பட்ட போராட்டங்களாக இருந்தாலும் இன்றைக்கு ஹல்லேலூயா கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஓ விடுதலை தருகிறவர், சுகத்தை தருகிறவர். அவர் நம்மத்தில் செய்வாடி கொண்டிருக்கிறார். ஓ எல்லா மன வருத்தங்களையும் மன வியாகுலங்களையும் மறக்கும்படியாக. ஓ ஹல்லேலூயா. ஓ ரேகா பௌஷ பரகடனா ரீதலர பௌஷி. நல்ல பாவங்களை அறிக்கை பண்ணி ஆண்டவரே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரிப்பீராக. சொல்லுவோம் ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும். நான் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்து மறியாமலும் செய்த ஒவ்வொரு குற்றங்களையும் மன்னிப்பீராக. ஆண்டவரே உடைய கல்வாரியின் இரத்தம் இப்பொழுது என் மீது ஊற்றப்படுவதாக. கல்வி சுத்திகரியும் சுத்திகரியும். என் எண்ணங்கள் சிந்தனைகள் என் வார்த்தைகள் என் நடக்கைகள் என் செய்கைகள் ஒவ்வொன்றையும் கல்வி சுத்திகரிப்பீராக. இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்கிறதற்காக நன்றி. கிரகிக்கக்கூடாத அதிசயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடந்து வருகிறதற்காக நன்றி. விடுதலையின் ஆவியானவர் விடுதலையின் ஆவியானவர் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. எல்லா விதமான சத்ருவின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே எல்லைகளை விட்டு போக வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால கட்டளையிடுகிறேன். நல்ல பாவங்கள் அறிக்கை செய்து சத்தமாக ஆண்டவரே என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் ஆத்மாவின் இந்த
மூன்று வித வியாதிகளில் இருந்து ஹல்லேலூயா கர்த்தர் ஒரு விடுதலை பரிபூர்ண சுகத்தை கொடுப்பாராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாக, போராட்டத்தின் நிமித்தமாக, நீங்கள் சென்று கொண்டிருக்கிற சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் மன முடிவுக்குள்ளாக இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வர விரும்புகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். அந்த மன மடிவில் இருந்து யாரிடம் சொல்வேன், இந்த பிரச்சனை யாரிடம் சொல்வேன், என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கரங்களை உயர்த்தி இன்றைக்கு ஒரு விடுதலை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரை தேவனுடைய இயேசுவின் ரத்தம் ஊற்றப்படுகிறதற்காக நன்றி, ஊற்றப்படுகிறதற்காக நன்றி, ஊற்றப்படுகிறதற்காக நன்றி, ஊற்றப்படுகிறதற்காக நன்றி. ஷாபா லஹந்தானா மாரி கதானா மௌதி ராமலாமா ஷாபா சத்தமாக அறிக்கை செய்வோம். பாவங்களை அற்புதத்திற்கு அதிசயங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கிற, விடுதலைக்கு தடையாயிருக்கிற எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பீராக. அர்ப்பணிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி நான் பாவம் செய்தேன், உமை நோக செய்தே, உமை தேடாமல் வாழ்ந்து வந்தே, உமை தேடாமல் வாழ்ந்து வந்தே, என்னை மன்னியும். நல்ல ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா, இந்த ஒரு விசை மன்னியுமே தெய்வமே, மனமிரங்கோ தெய்வமே, மனமிரங்கோ உள்மொழி தாங்கி ஐயா காயப்பட்டி, உள்முடி தாங்கி ஐயா காயப்பட்டு, எனக்காக பலியானி நீர், எனக்காக பிரத்தத்தால் கழுவி வீடு சொல்லுக, ஐயோ பிரத்தத்தால் கழுவி வீடு சுவே துன்ப வேலையிலே மனம் துவண்டு போனேன், துன்ப வேலையிலே மனம் துவண்டு போனேன், உம்மை நினையாது தூரம் போனேன், உம்மை நினையாது என்னை
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க பாபோ, இயேசுவே இயேசுவே. அவரை நோக்கி கூப்பிடுங்க, அந்த நாமத்தை நோக்கி. மனமிறங்கு இயேசுவே, சொல்லுங்க கழுவு 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 இயேசுவே தெய்வமே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, மனமிறங்கு இயேசுவே. தெய்வமே, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? மனமிறங்கும் மனமிறங்கு இயேசுவே. எங்களுக்காக சிலுவையிலே சாபத்தை சுமந்தவரே, உள்முடியை சுமந்தவரே இயேசுவே, எங்கள் வியாதியின் கூர சிலுவையிலே முறித்தவரே, என் மேல் மனம் இறங்கு இயேசுவே தெய்வமே. விடுதலைக்காக சுகத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள் வேகமாக கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக கடந்து வருவோமா? வேகமாக ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பிசாசின் பிடியிலே, பிசாசின் போராட்டத்திலே ஜெபிக்க விரும்புகிறவர்கள், ஏதோ ஒரு வியாதிக்காக ஜெபிக்க விரும்புகிறவர்கள், வேகமாக சீக்கிரமாக கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பதாக. இன்றைக்கு கர்த்தர் ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மையான விடுதலை. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் இங்கே இருக்கிறார், அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய விடுதலையின் காற்று ஓ இங்கே வீசிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பேர்பட்டன பிசாசின் போராட்டமாக இருந்தாலும் இன்றைக்கு விடுதலை ஆகிதான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சுகம் இயேசுவின் நாமத்தினாலே. முன்னாடி வந்தவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. இருதயத்தில் ஆண்டவரே வாயை திறக்க வேண்டாம், இருதயத்தில் ஆண்டவரே ஒரு விடுதலை தாரும் என்று சொல்லி, என்னை தொடும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. வாய்களை திறக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஷபரபலம் துருபூதிரபலம் ரிகபூதிரபல சண்டலரபதுரபா ரீதனமஷெகெடெலெரெபுதுரபா. அப்படியே இரண்டு கரங்களும் உயர்த்தி இருதயத்தில் ஆண்டவரே ஒரு பரிபூர்ண விடுதலை தாரும். இந்த ஆத்மாவிலே இந்த மூன்று விதமான வியாதிகள் இருந்து ஒரு விடுதலை தாரும். சத்ரு திருடின இந்த மகிழ்ச்சியை,
சந்தோஷத்தை கர்த்தர் இன்றைக்கு திரும்ப கொடுக்கிறார், ரெட்டிப்பாய் திரும்ப கொடுக்கிறார். இழந்து போன சமாதானம் தேடி வருகிறது குடும்பத்திற்குள்ளாக. நீ இழந்து போன சமாதானத்தை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார் திருப்பி. குடும்பங்களை அலக்கழிக்கிற ஆவி குடும்பங்களை விட்டு வெளியேறு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே. ஆவி ஆத்மா சரத்துக்குள்ளாக, ஓ ஹல்லேலூயா, இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிற ஒவ்வொரு ஆவி ஆத்மா சரங்களுக்குள்ளாக சுடரொளி பட்டைய இப்பொழுதே வீச பண்ணுகிறே, இப்பொழுதே வீச பண்ணுகிறே. தேவனுடைய விடுதலையின் கரம் இப்பொழுது இறங்குகிறதற்காக நன்றி. இப்பொழுது மறைந்திருக்கிற எல்லா சுதாவின் கிரிகள் சரங்களை விட்டு வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறேன். வெளியேறு, வெளியேறு, சரங்களை விட்டு. மறைந்திருக்க முடியாது, மறைந்திருக்க முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு அவயங்களிலே, ஒவ்வொரு உறுப்புகளிலே இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன், இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறேன். இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவர் ஆவி ஆத்மா சரத்துக்குள்ளாக இறங்குகிறதற்காக நன்றி, இறங்குகிறதற்காக நன்றி. ஒரு பரிபூர்ண சுகா, ஒரு பரிபூர்ண விடுதலை. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். கைகளை தட்ட வேண்டாம், கையை மாத்திரம் உயர்த்தி அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே, வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்து. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இரத்தத்தால். வல்லமை உண்டு, அவை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். உண்டு அற்புத வல்ல அறத்தமை உண்டு, உண்டு ரகமமசி ரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் நல்ல கைகளை உயர்த்தி வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினா. வல்லமை உண்டு, உண்டு அற்புத வல்லமை. விடுதலையின் ஆவியானவர் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால் எல்லா கட்டுகளும் உட்டைக்கப்படுகிறதற்காக நன்றி, உட்டைக்கப்படுகிறதற்காக நன்றி. உரிமசே தூரம் நாட்டு கூட்டின்ற வல்லமை உண்டு, உண்டு விடுதலை.
இயேசுவின் நாமத்தினால ஷாக்கட்டல ரபூதி நாமாரபார ஆவி ஆத்மா சரத்தல இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் இயேசுவின் இரத்தம் ஒரு பரிபூர்ண விடுதலை பரிபூர்ண விடுதலை பரிபூர்ண விடுதலை பரிபூர்ண விடுதலை இயேசுவின் நாமத்தினால அற்புதமல்ல பரிபூர்ண விடுதலை பரிபூர்ண விடுதலை ஆவி ஆத்துமா சரத்தில் ரீதனமசேதுரம்மசேரிதனசேரிதனசே வலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின்ற தத்தினால் விடுதலை விடுதலை இயேசுவின் நாமத்தில் குடும்பங்களுக்குள்ளாக விடுதலை இறங்கட்டும் விடுதலை இறங்கட்டும் பரிபூர்ண விடுதலை இறங்கட்டும் ஆத்மாவின் வியாதிகளில் இருந்து விடுதலை 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 எல்லா ஆசீர்வாதத்தை தடுத்து வைத்திருக்கிற ஆவிகள் குடும்பத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால அற்புதம் உண்டாகட்டும் ஒரு அற்புதம் உண்டாகட்டும் அற்புதம் உண்டாகட்டும் எல்ல தலைமுறை சாபத்தின் கிரியைகளை இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி இப்பொழுதே அருகிறோம் விடுதலை 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 மன வியாகுலத்திலிருந்து விடுதலை வலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆத்மாவின் நோய்கள் இருந்து விடுதலை இரத்தத்தால் வலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆத்மாவில் பரிபூர்ண விடுதலை வெளியேறு வலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இரத்தத்தால் வலமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆவி ஆத்மா சொரத்துல ரத்தம் 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 தடைகள் உடையற்று தடைகள் உடையற்று தடைகள் உடையற்று இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத தலைமுறை சாபங்களை இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி முறிக்கிறேன் வழிகள் திறக்கிறது 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 ரிம்மசே தீரமோதுரிதரசேதே
வல்லமை உண்டு உண்டு அற்புதம் யோசேப்பை போல மாற்றுவீராக, யோசேப்பை போல மாற்றுவீராக. உடைய வல்லமை உடைய மகன் மீது இறங்கட்டும், உடைய வல்லமை உடைய மகன் மீது இறங்கட்டும். ஊரிமசே தூரமோ உரிதனசேரி ஊரிதே வளமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்து வாவலே இயேசு நாமத்தினால் ஃபயர் இன்ஜின் நேம் ஆஃப் ஜீசஸ் வெளியே The mighty name of Jesus. The mighty name of Jesus. Mighty name of Jesus. The mighty name of Jesus. The mighty name of Jesus. Rimaso rikamadurusi. Fire in Jesus' name. Paripoorna vidudalai. பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் வல்லமை உண்டு உண்டு. ஆத்துமாவின் நோய்களிலிருந்து விடுதலை, மன வருத்தங்கள் நீங்குகிறது, மன வியாகுலங்கள் நீங்குகிறது, மன மடிவு நீங்குகிறது. இயேசுவின் இரத்தத்தினால் ரக்கமசை கெட்டலரே தனமசேதோரோ. நல்ல கையை உயர்த்தி, முன்னாடி இருந்தவங்க கைகளை உயர்த்தி, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி வாஞ்சையோடு ஓரீதனமசேதோரோ உரிதனமதுரு. The mighty name of Jesus. The mighty name of Jesus. பரிபூர்ண விடுதலை கட்டவிழுக்கிற, கட்டவிழுக்கிற, கட்டவிழுக்கிற தடைகள் உடைவதாக, தடைகள் உடைவதாக, தடைகள் உடைப்பதாக இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரீமசே ரிகோதோ ரீமசே ரீதி ரீதுருசே ரீதனசே லூஸ் இன் ஜீசஸ் நேம். சரத்தில் இருக்க முடியாது, வெளியேறு, வெளியேறு. இயேசுவின் நாமத்தினால நமசே தூரமுசே தூரோ தூரு. ஆத்மாவிலே விடுதலை, 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 விடுதலை. சகதல ரகதன தூரு. எல்லா மன வருத்தங்களையும் கர்த்தர் மறக்கும்படி செய்கிறார், மன வியாகுலங்களை மறக்கும்படி செய்கிறார். ஊரி தன்னுசே உரி மோசே தூரபுலு வலமை உண்டு உண்டு. ஒரு பரிபூர்ண விடுதல் இந்த குடும்பத்தின் மீது இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே.
எல்லா குடும்ப இந்த குடும்பத்திற்கு விரோதமாய் எரியை சேகர் எல்லா வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினால முற்றிலுமாய் உடைக்கப்படுகிறதற்காக நன்றி, உடைக்கப்படுகிறதற்காக நன்றி, உடைக்கப்படுகிறதற்காக நன்றி, உடைக்கப்படுகிறதற்காக நன்றி, உடைக்கப்படுகிறதற்காக நன்றி. ரிகமசே தூரமசே ரீதனமசே ரீதோரோதே இயேசுவின் நாமத்தினால ஒரு பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை. இந்த மகன் தேவனுடைய மகன், சத்ருவே உனக்கு அதிகாரம் இல்லை. வாழ்க்கைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா வல்லமைகளும் இப்பொழுது அவுட் இன் ஜீசஸ் நேம். ரிகாபா தாலராபாஷ், பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை, பரிபூர்ண விடுதலை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால ஆவி ஆத்மா சரீரத்தில் ஒரு பரிபூர்ண விடுதலை, ஆத்மாவில் விடுதலை. ரீமஸ்வே தூரக தூருசி ரீதனசே. எல்லாரும் அப்படி தேவ சமூகத்தில் எழும்பி நிற்போமா, ஜெபித்து முடிக்க போகிறோம். வல்லமை உண்டு, அற்புத வல்லமை ஏசு கிறிஸ்துவின். அப்படியே ரெண்டு கரங்களும் உயர்த்தி நன்றியோடு, ஜீவனுள்ள பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஏப்ரல் மாதத்தின் இந்த விடுதலையின் சுகமளிக்கும் உபவாச ஜபத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவாவியானவர், இந்த நாளிலே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி. இன்னைக்கு வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இந்த நாள் வார்த்தையின்படி அன்றுவரே ஆத்மாவின் இந்த மூன்று வித நோய்களிலிருந்து வந்த தேவன் விடுதலையும் சுகத்தையும் நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. இந்த மாதம் வாக்குத்தத்தத்தின்படி ஹல்லேலூயா ஆத்மாவை சம்பூர்ணம் அடையும்படி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் எரேமியா 31:25 இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். விடாய் ஆத்மாவை சம்பூர்ணம் அடைய பண்ணுகிறவர், தொய்ந்த ஆத்மாவை ஹல்லேலூயா நீ நிரப்பி அனுப்புகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் பேர் பேராயுடைய கருத்தில் போடைக்கிறேன். ஆசீர்வதி. இந்த புதிய மாதம், இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஒரு குறைவின்றி நீ நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் நிறைவுள்ளவர், ஹல்லேலூயா நிறைவானவர். நீர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்ற வார்த்தையின்படி இயேசுவின் நாமத்தினாலே குறைவானவைகள் நீங்குவதாக. நிறைவானவர் நீர் நிரப்புகிறதற்காக நன்றி. செய்கிற கையின் பிரயாசங்கள் அடுவரே, தொழில் ஒவ்வொன்றையும் கரத்தலை தருகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா பல மடங்கு பெருக பண்ணுவீராக. யாபேசின் எல்லையை விரிவாக்கின தேவன் ஹல்லேலூயா தொழிலின் எல்லைகளை விரிவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். வந்த ஒவ்வொருவர் பெற்ற விடுதலையும் சுகத்தையும் அடுவரை காத்துக்கொள்ள தேவ கிருபை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அடுவரே இப்படி நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா துதி கணமாய் மமக்கேறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுலுமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.